குழந்தைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுக்கள். என்னவென்றால், நீங்க மேடம் சொன்ன மாதிரி நீங்க அத்தனை பேரும் வந்து இந்த கத்துக்கணும்னு நினைக்கிறதே வந்து பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். இந்த நிறைய பேர் இந்த நேரத்துல வந்து வீண் பொழுது போக்குறதுக்கும் பதிலா அது பொழுது ஆக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இத. அதாவது பொழுது போக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒரு செயலை செய்யறப்ப அந்த பொழுது வந்து வீணா கழிக்கிறது தான் பொழுது போக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். பொழுது ஆக்கம் அப்படின்னாக்க இந்த நேரத்தை வந்து ஒரு மணி நேரம் நீங்க வந்து உங்க யாரோ ஒருத்தவங்க பேசுறத கேட்கணும் அப்படின்னு நினைச்சு உட்கார்றப்ப இந்த ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க போறப்ப உங்களுக்கு இந்த ஒரு மணி நேரம் கத்துக்கிட்டது வந்து ஒரு 6 மணி நேரம் படிச்சது ஈக்குவல், இல்லைனாக்க 12 மணி நேரம் எழுதுனதுக்கு ஈக்குவல் ஆயிடும். அந்த அளவுக்கு உங்களை நாலேஜ் கத்துக்க முடியும். அதனால பொழுது ஆக்கம் தான் இது. அதனால இந்த பொழுதாக்குங்கின்ற நிகழ்ச்சியை நடத்துகின்ற அருள்மொழிக்கும் மற்ற சகோதர சகோதரிக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கற்றல் இனிது, கற்றலில் கேட்டல் இனிது. என்னோட நண்பர், என்னோட காலேஜ் கல்லூரி நண்பர் வந்து ஐஏஎஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம இதுல ஒருத்தர் கூட உங்களோட பார்ட்னர் இருக்காரு. ஸோ ஐஏஎஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்ட்டு அவங்க வந்து கற்றலில் கேட்டல் இனிதுங்கிறத வேர்டை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவார். அவர் தமிழில் வந்து எம்ஏ, ஹிந்தியில் எம்ஏ அண்டு இங்கிலீஷில் எம்ஏ அண்டு இஸ் அன் இன்ஜினியர். ஸோ அப்போ வந்து இந்த கற்றலில் கேட்டல் இனிதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்ன ரீசன்னாக்க, ஒரு புக் இந்த ப்ரோக்ராம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் எத்தனை புக்கை பார்த்து எத்தனை இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை உங்களுக்கு சுருக்கமாக ஒரு மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல சொல்ல போறோங்கிறது வந்து நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா தான். ஸோ அருள்மொழி மேடம் சொன்னாங்க, யசோதா மேடம் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, மிஸ்ஸஸ் பாலகிருஷ்ணன் மேடம் சொன்னாங்க, அவங்க சொல்ற மாதிரி நம்ம அட்டன்டிவ் லிசனிங் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்வத்துடன் கவனித்தல் அப்படின்னு சொல்றது. கவனிக்குங்கிறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக கவனிச்சோம்னாக்க, ஆர்வத்தோட கவனிச்சுட்டோம்னாக்க நம்ம பேசுறதையும் காதுக்குள்ள போயிடும், காதுக்குள்ள போயிடுங்கிறத விட மனசுக்குள்ள போவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், மகாபாரதம் பார்த்துருப்பீங்க. மகாபாரதம்ல வந்து குருக்ஷேத்திர யுத்தம் நடக்க போகுது. யுத்தம் நடக்க போறப்ப அர்ஜுனர் வந்து என்ன சொல்றாரு, அவரு வில்லையும் அம்பியும் கீழே போட்டுட்டு என்னோட தாத்தாவை சண்டை போடணுமா, என்னோட அண்ணனோட சண்டை போடணுமா, என் தம்பியோட சண்டை போடணுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல தான் கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் கீதா உபச்சாரம் பண்றாரு. இப்ப அந்த கீதைங்கிறது வந்து அந்த நேரத்துல பண்றது. அப்ப வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கப்ப புனேல, இந்த ப்ரோக்ராம் பண்றப்ப ஒரு பையன், அவர் வந்து வேற்று மதத்தை சேர்ந்தவர், அவர் வந்து என்ன மடக்கிறதா நினைச்சுக்கிட்டு க்வெஸ்சன் கேட்டாரு. அதாவது சார், ரெண்டு பக்கமும் ரெண்டு போர் வீரர்கள் அத்தனை பேரும், ஒரு இந்த பக்கம் ஒரு 50,000 பேர் இல்லைன்னா 10 லட்சம் பேர், அந்த பக்கம் ஒரு 7 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் இருக்காங்க, சண்டை போறதுக்கு ரெண்டு பேரும் ரெடியா இருக்க நேரத்துல இந்த வந்து உங்க கிருஷ்ணர் வந்து கீதைய சொல்றாரு. அந்த கீதைங்கிற புக்கை எடுத்து பாத்தீங்கனாலே ஒரு 2,200 பக்கம் இருக்கு. அது வந்து வெறும் பாட்டா எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு 600 பக்கம் இருக்கு. இந்த 600 பக்கம் பாட்டை படிக்கிறதுக்கே வந்து எப்படியும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் எயித்தாப்புல எல்லாம் சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டார். அவர் என்னமோ அவர் வந்து தன்னோட அறிவை வெளில காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பையன் கேட்டாரு. அப்பதான் சொன்னேன், அப்படி கிடையாது, சில விஷயங்கள் பண்றப்ப பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம வந்து ஃபுல்லா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து உங்க வீட்லயே நீங்க பார்க்கலாம். உங்க அம்மாட்ட நீங்க ஒரு பொருளை கேட்கறீங்க, இல்ல உங்க அப்பாட்ட ஒரு பொருளை கேட்கறீங்க அப்படின்னாக்க உங்க அப்பா வேண்டாம் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. உங்க அப்பாவோட கண்ணை பார்த்தாலே உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்பா வேணும்னு சொல்றாரா வேண்டான்னு சொல்றாரா அப்படின்ட்டு, இல்லைங்களா? அதுதான் கம்யூனிகேஷன். தெர் இஸ் நோ நீட் நம்ம வந்து வார்த்தையால சொல்லணுங்கிறது கிடையாது. அப்ப ஒரு நல்ல மாணாக்கர்களுக்கு, அதாவது இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ற அத்தனை பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மாணாக்கர்கள் தான். ஏன்னாக்க நீங்களா விரும்பி வந்து கத்துக்கணும்னு வந்து வர்றவங்க அத்தனை பேருமே இந்த அளவுக்கு உங்களை எல்லாம் மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொஞ்சோண்டு சொன்னா போதும் அது மைண்டுக்குள்ள சீக்கிரமா போயிடும். ஸோ அதனால நீங்க அத்தனை பேருக்குமே உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம அட்டன்டிவ் லிசனிங் சொல்றோம். இதுல நான் வந்து உங்க வாழ்க்கையில வேகமா முன்னேறத்துக்கான வழிகள் சொல்றேன். அதுக்குதான் ஸ்மார்ட் பீப்புள் அப்படின்னு சொல்றோம், ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்றோம். ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் மற்றவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னாக்க, ஒரு எலியை வந்து எலியால யானையை தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டா
நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எலியால யானையை தூக்க முடியாது அப்படிம்பாங்க. அது எப்படி தூக்க முடியும் அப்படின்னா, ஒரு சீசா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த சீசால வந்து வச்சுட்டு அந்த சீசால ஒரு பக்கம் யானையை உட்கார வச்சு ஒரு பக்கத்துல எலியை உட்கார வச்சோனாக்க யானை இருக்க பக்கம் வெயிட் கூடங்கிறதுனால கீழே இறங்கிடும் அப்படிம்பாங்க. இது என்னோட ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, அது யூடியூப்ல கூட இருக்கு, நீங்க பார்க்கலாம். அதுல வந்து நான் சொல்லுவேன், எலியால யானையை தூக்க முடியும். எப்படி முடியும் அப்படின்னாக்க, அந்த பிவட் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவோம், அதுதான் அந்த முக்கோணம் மாதிரி ஒரு சென்டர் பாயிண்ட், அதை வச்சுதான் நம்ம வந்து இந்த பக்கமும் சீசா அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடிட்டு இருக்கோம். அந்த அந்த முக்கோணத்தை தூக்கி யானைக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஒன்னாக்க, சயின்ஸ் தியரி தான், வேற ஒன்றும் கிடையாது. யானையோட வெயிட்டு அந்த யானை இருக்கிற இடத்துல இருந்து அந்த பிவட் பாயிண்ட், பிவட் பாயிண்ட்னாக்க அந்த முக்கோணம், அதாவது எந்த இடத்த மையமா கொண்டு இந்த சீசா ஆடுதோ அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஆன்சர் வந்து 16 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கத்துல எலி வச்சு உட்கார வச்சிருக்கோம், எலியிலேருந்து அந்த மையப்பள்ளி இருக்கு இல்லைங்களா, மையப்புள்ளி, மையப்புள்ளின்னா சென்டர் கிடையாது, அது நவுத்தி வச்சிடுறோம். அந்த மையப்புள்ளி இருக்க டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோம்னாக்க, இதையும் எலியோட வெயிட்டையும் மெஷர் பண்ணி ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னாக்க, இது 16 பதில 21 வரும். 21 வந்துச்சுன்னா என்ன, 21 ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது, இங்கே 16 தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ யானையை தூக்கிடும். ஸோ அது மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறது தான் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். என்ன ரீசன் அதுக்காக சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து நாங்கள் படித்த காலத்தில், நான் படிக்கிறப்ப இன்ஜினியரிங், நான் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் படித்தேன். அப்போ வந்து மொத்தமே வந்து ஒரு 2000 பேர் தான் தமிழ்நாடு முழுக்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து 272,000 சீட் இருக்கு, 160,000 பேர் நேத்தியோட அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க. 160,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் 160,000 பேர் வராங்கன்னு வச்சுக்கங்க. அப்போ இவ்வளோ பேர் படிக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கலாம், நம்மளும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் இல்லை டாக்டர் ஆகணும் அப்படி இப்படின்னு நினச்சிங்கனாக்க, உங்களோட காம்படிஷன் வந்து உங்களுக்கு போட்டியாளர்கள் தமிழ்நாட்டில் இல்லை, உங்களோட போட்டியாளர்கள் வடநாட்டில் இல்லை, உங்களோட போட்டியாளர்கள் பக்கத்து நாடுகளில் இருக்காங்க. பக்கத்து நாடுகளில் இருக்காங்க அப்படின்னாக்க, ஜெர்மனியில் இருக்கலாம், சைனாவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், லண்டனில் இருக்கலாம். இப்போ உங்களை மாதிரி லண்டனில் இருக்க குழந்தைங்களும் படிக்கிறாங்க, உங்களை மாதிரி சைனாவில் இருக்க குழந்தைங்களும் படிக்கிறாங்க, உங்களை மாதிரி அமெரிக்காவில் இருக்க குழந்தைங்களும் படிக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்கள எல்லார விடவே மேலே வரணும், அப்போ தான் நம்ம வந்து நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் மெட்ராஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்ராஸில் வந்து ஹுண்டாயின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது கொரியன் கம்பெனி. அந்த கொரியன் கம்பெனி அந்த வேலை செய்யறதுல மேனேஜர்ஸ் அத்தனையும் பார்த்தீங்கன்னா கொரியன்ஸ். அவங்க ஒரு 1200 பேர் இருக்காங்க, 1200 கொரியன்ஸ் இங்கே இருக்காங்க. இந்த 1200 கொரியன் பண்ணுற வேலையை நம்மளால் பண்ண முடியாதா? முடியும். ஆனால் நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க வேலையை நம்ம விளம்பரம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, நம்மளுக்கு அந்த திறமை இல்லை, அந்த திறமைகள் அவங்களுக்கு தான் இருக்குது, அதனால தான் அவங்க இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது தேவையில்லாத விஷயம், ஏன்னா நம்ம திறமைகளை வளர்த்துக்கிறது கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்ல போகுது எல்லாமே, நீங்கள் ஒரு பேப்பர் எனிவே இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவாக எல்லாருக்கும் அனுப்ப போகிறோம், அதுதான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு பேப்பரோ ஒரு நோட் புக் மாதிரியே வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டீங்கன்னாக்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு கேட்குறப்ப க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஆணும் பெண்ணும் தங்களை தாங்கே செதுக்கிக்கிறாங்க. தங்களை தாங்கே செதுக்கிக்கிறாங்க அப்படின்னாக்க, எது எது கெட்ட பழக்கங்களோ அந்த பழக்கங்களை ரிமூவ் பண்ணிட்டு எது எது நல்ல பழக்கங்களோ அதை உருவாக்கிக்கிறது தான் தங்களை தாங்களே செதுக்கி கொள்வதல். அதுதான் இப்போ நம்ம பண்ணுறோம், பண்ண போகிறோம். இந்த ஒரு 1.5 மணி நேரத்தில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க, இது வந்து இந்த உளி வந்து ஐயோ இந்த இடத்த வெட்டுனா வலிக்குமோ, இதை தப்பாக நினச்சிப்பாங்களா அப்படிலாம் பார்க்கறது கிடையாது. ஏன்னா தேவையில்லாத கொழுப்புகள், தேவையில்லாத பொருட்கள் நம்ம உடம்புலேருந்து எடுக்கிற மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாத பழக்க வழக்கங்கள் எல்லாம் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த பிக்சரை குறிச்சிருக்கேன். அருள்மொழி மேடம் சொன்ன மாதிரி பிக்சர் நான் சொல்கிறது வேற இருக்கும், காமிக்கிறது ஒன்று இருக்கும், பேசுகிறது ஒன்று இருக்கும். அதனால் நீங்கள் நான் சொல்கிறது தயவுசெய்து கேட்டுக்கோங்க. முதல் விஷயம் நான் சொல்ல வருந்தது அப்படின்னாக்க, ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், அனைவரையும் நம்ம வந்து மதிக்க வேண்டும். மதிக்க எல்டர்ஸ்ன்னு நான் என்ன சொல்கிறேன்னாக்க, ஆசிரியர்களாகவும் இருக்கலாம், வயதில் பெரியவர்களாகவும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் அதில் முதல் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க,
நீங்க வந்து மத்தவங்களை எப்படி நடத்துறீங்கிறத பொறுத்து தான் மத்தவங்க உங்களை எப்படி நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இப்ப வந்து அப்போஸ் நீங்க எல்லாரையும் வந்து ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ்னாக்க உங்களோட ஆசிரியர்கள் முதல்ல எடுத்துங்க, அது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி மாதா பிதாங்கிறது அம்மா அப்பா. அடுத்தது வந்து தெய்வத்தை பின்னாடி கொண்டு போயிட்டு குருவை முன்னாடி கொண்டாந்துட்டாங்க. அப்ப உங்களோட டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, உங்களோட டீச்சர்ஸ் வந்து உங்க நீங்க சாமி கும்புறீங்கல்ல அந்த சாமியை விட பெரிய ஆளுங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம், அவங்கள மதிக்கணும் அப்படின்னு சொல்றது. அவங்க பேசுறது என்ன சொல்றாங்க, அதாவது ஆர்வத்துடன் கவனிச்சீங்கனாலே அந்த வாத்தியார் ஆர் அந்த ஆசிரியர்கள் சொல்லுவது வந்து உங்களுக்கு நிறைய புரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் என்னோட சஜஷனா சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த ஆசிரியை என்ன பண்றாங்க, ஒரு யானையை பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. யானையை பத்தி கிளாஸ் எடுக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, யானை ஒரு பெரிய விலங்கு, யானைக்கு இரண்டு பெரிய காதுகள் இருக்கும், ஒரு சிறிய வால் இருக்கும் அப்படின்னு சொல்லாம யானை படத்தை காமிச்சு பேசுறாங்க. அப்ப இந்த யானை படத்தை அவங்க என்ன பண்ணிருக்கணும், யானை படத்தை வரைஞ்சிருக்கணும், இல்லைன்னா யானை படத்தை தேடி எடுத்து அதை ஒரு கட் பண்ணி அது ஒரு போர்டை ஒட்டி அந்த போர்டு எடுத்து எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, ஏன்னா உங்களுக்கு புரியணும்னு அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படுறப்ப வந்து அந்த பயனை நீங்க அனுபவிக்கணுங்கிறதுக்காக தானே அவங்க சொல்றாங்க. அதுக்காகவாவது நம்ம வந்து அவங்க டீச்சர்ஸ் சொல்றதையும் வயசானவங்க யாரு உங்க வீட்டுல எது சொன்னாலும் காது கொடுத்து முதல்ல கேளுங்க. நிச்சயமா நான் நிறைய ஒத்துப்பேன் எல்லார்ட்டையும், என்னை விட எனக்கு வயதில் குறைந்தவர்கள் மிக புத்திசாலிகள், அவங்கள விட நீங்க அத்தனை பேரும் எல்லாரை விட புத்திசாலிங்கள். ஏன்னா நான் எங்களுக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோ எங்களுக்கு இருந்த எக்ஸ்போஷரை விட உங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கு, அதனால உங்களுக்கு நிச்சயமா நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா அது ஆக்கப்பூர்வமா பயன்படுத்திக்கணும். இப்ப கேட்டல் இனிது அப்படின்னு சொல்றப்ப வந்து அட்டென்டிவ் லிசனிங்காக தான் இந்த பிக்சர் காமிச்சிருக்கேன். அட்டென்டிவ் லிசனிங் அப்படின்னு சொன்னா மேடம் சொன்னது கொஸ்டின் பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு கதை சொன்னாங்க பில்டக் அருள்மொழி மேடம், அது புத்த துறவி ஜென் அப்படிங்கிற ஒரு கதைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மனசுக்குள்ள எதை பார்த்தாலும் உடனே நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சுப்போம், அது இல்லாம அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கீழே ஊத்திட்டு புதுசா அந்த எம்டி கப்பா வச்சிருந்தோம்னு வச்சுங்க, அப்போ நம்ம சொல்றது எல்லாம் காதல்களை போகும். எனக்கு இந்த விஷயம் தெரியும், அந்த விஷயம் தெரியும், அதனால இவங்க என்ன புதுசா சொல்ல போறீங்கன்னு பாத்தீங்கன்னாக்க நான் சொல்ல போற விஷயம் மோஸ்ட் ஆஃப் த டைம் எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்காது. ஏன்னா நான் வந்து ஐ கோ இன் டு த டீப் அண்ட் ஆள் கடல்ல முத்தெடுக்கிற மாதிரி பார்த்து எடுப்போம் ஒண்ணுமே. இப்ப உங்களுக்கு டீச்சிங் பண்றதே பார்த்தோம் அப்படின்னாக்க வெறும்னே கேட்டுட்டு இருந்தீங்கன்னாக்க 5% தான் நான் சொல்றது புரியும். நான் சொல்றத நீங்க படிச்சீங்கன்னாக்க 10% புரியும். ஆனா சீயிங் அண்ட் ஹியரிங் நான் பேசுறத கேக்குறீங்க ஆனா படத்தையும் பாக்குறீங்க அப்படின்னு 20% புரியும். அப்புறம் வந்து வாட்சிங் டெமான்ஸ்ட்ரேஷன், வாட்சிங் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்றப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அனதர் வந்து ஒரு 30% புரியும். டிஸ்கசிங் கான்செப்ட்ஸ் அப்ப 50% புரியும். பிராக்டிஸ் பை டூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் 75% புரியும். ஸ்பீக்கிங் அதர்ஸ் 90% புரியும். இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம வந்து டிஸ்கசிங் கான்செப்ட் பேச போறோம். அதாவது நான் முதல்ல உங்களுக்கு சீயிங் அண்ட் ஹியரிங்காக சொல்லி தரப்போறேன், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 5 ஸ்லைடோ 7 ஸ்லைடுக்கு அப்புறம் நிறுத்திட்டு உங்கள்கிட்ட கேட்பேன். திரும்ப அதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து வி ஆர் டிஸ்கசிங், அப்ப வந்து 50% புரியும். அப்ப நான் உங்களை க்வெஸ்சன் கேக்குறப்ப நீங்க ஆன்சர் பண்றீங்கல்ல, அப்ப ஆன்சர் பண்றப்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவேன். அப்ப எக்ஸ்பிளைன் பண்றப்ப என்ன பண்றீங்கன்னா யூ ஆர் டீச்சிங் பேலன்ஸ் 60-40 பேருக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. அப்ப நான் சொன்ன பொருள் நான் சொன்ன கான்செப்ட் 90% உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்காக தான் அந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, நான் இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கனாக்க இந்த மெத்தடாலஜி பேரு மைண்ட் மேப்பிங். மைண்ட் மேப்பிங் அப்படின்னாக்க இது வந்து எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு மனசுல ஈஸியா புரியும் அப்படின்னாக்க எப்படி புரியும் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு குதிரை அப்படின்னு நம்ம சொல்றேன். குதிரைன்னு உங்க மனசுல என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க HORSEன்னு தோணி இருக்காது, குதிரை அப்படின்னு தோணி இருக்காது. உங்களுக்கு ஒரு அழகான குதிரையோட போட்டோவோ ஒரு டிராயிங்கோ ஒரு பிக்சரோ ஞாபகத்தில் வரும். ஏன்னா நம்ம மனம் எப்படி இருக்குன்னாக்க நம்ம மைண்டு ஒரு
பிக்சரை தான் ஞாபகம் வச்சுக்கும், அது எதுவும் அதோட இது ஞாபகம் வச்சிருக்காது, ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சிருக்காது, தமிழா இருக்கட்டும் ஆங்கிலமா இருக்கட்டும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க, நம்ம மனசு எல்லாத்தையுமே பிக்சரா கன்வெர்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ அதனாலதான் நான் பிக்சரா அதிகமாக யூஸ் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் ஆக்டிவ் லிசனிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னாக்க, கேட்கறத நல்லா கவனத்தோட கேட்டோம்னாக்க படிக்கிறதுல வந்து 75% டைம் குறைச்சிடலாம். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னாக்க, அரை மணி நேரம் கேட்போம், 4 மணி நேரம் படிப்போம். 4 மணி நேரம் படிக்கிறதுக்கு மேல 1 மணி நேரம் கேட்டீங்கன்னாக்க 3 மணி நேரம் படிக்க வேண்டாம், அரை மணி நேரம் படிச்சா போதும். ஸோ அந்த ஆக்டிவ் லிசனிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதாவது ஒரு கேள்வி, ஆஸ்க் ஓப்பன் எண்டட் க்வெஸ்சன்ஸ். ஒரு கேள்வியை கேட்கறப்ப எப்படி கேட்கணும் அப்படின்னாக்க, கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஆர்வத்தில் கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க ஒரு ஆன்சர் நான் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்த்து க்வெஸ்சன் கேட்டீங்கன்னு வச்சுங்க, அது வந்து கரெக்டான க்வெஸ்சன் கிடையாது. அதுதான் ரிக்வஸ்டிங் கிளாரிஃபிகேஷன், எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அடுத்தது வந்து அட்டன்டிவ் அப்படின்னு சொன்னா கூர்மையா கவனிக்கிறது. கவனிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், நான் வந்து ஒரு யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு நீ வந்து சம்மரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மனசுக்குள்ள போனதை திரும்பி சொல்றது ஈஸி, அதனால அது ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ சம்மரைஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க ப்ராபிங் க்வெஸ்சன்ஸ். அதாவது ப்ராபிங் க்வெஸ்சன்ஸ்னாக்க, ஓ அப்ப கல்லணையை கட்டினது கரிகாலன் சொல்றீங்க சார், எப்படி சார் கரிகாலன் வந்து ஓடுற அணைய கட்ட முடியும், ஓடுல ஆறுல எப்படி கட்ட, அப்போ வந்து அது வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்கணும். அந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்கிறப்ப தான் உங்க அறிவு வளர்ச்சி ஆகும், அதுதான் ஆக்டிவ் லிசனிங் சொல்றோம். இப்ப சில மெடிக்கல் விஷயங்கள் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். நம்மளோட மூளை இருக்கு இல்லையா, அந்த மூளை வந்து 4 பிரிச்சிருக்காங்க, 4 பிரிச்சிருக்காங்க. அந்த 4 எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்தந்த வேலையை அந்த 4 செய்யும். மேல இருக்க போகம் வந்து லாஜிக்கல். லாஜிக்கல் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எது எது எப்படி எப்படி நடக்கணும் அப்படிதான் நடக்கும். அதாவது கரண்ட் இல்லைனாக்க டியூப்லைட் எரியாது அப்படி, அப்ப என்ன அதுதான் லாஜிக்கல். சிஸ்டமேட்டிக்கல் அப்படின்னாக்க, வீடு கதவை திறக்கணும்னாக்க முதல்ல கேட்டை திறக்கணும், கேட்டை திறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மெயின் டோரை திறக்கணும், மெயின் டோரை திறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரூம் கதவையும் திறக்கணும். அது வந்து 1 by 1, அதுதான் ஆர்டர்லயே பண்றது, அப்படிதான் அது திங்க் பண்ணும். இந்த பக்கத்துல கிரியேட்டிவ், கிரியேட்டிவ் அப்படின்னு சொன்னா நம்மளோட புத்திசாலித்தனத்தையோ இல்ல நம்மளோட கற்பனா வரன்களாலேயோ எப்படி டெவலப் பண்றோமோ அதுதான் அது கிரியேட்டிவ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எமோஷனல். உங்க மாமாவை பார்த்தாலோ, உங்க அத்தையை பார்த்தாலோ, உங்க மாமியை பார்த்தாலோ, சித்தியை பார்த்தாலோ, பெரியமாவை பார்த்தாலோ, சித்தப்பாவை பார்த்தாலோ, பெரியப்பா பார்த்தாலோ உங்களோட ஆசை வருது இல்லையா, அது எமோஷனல். அதுதான் இந்த 4 விஷயமா பேசும். முதல் ஈஸியான வழி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, இந்த மூளைங்கிறது எல்லாருக்கும் ஒரே அளவு தான் இருக்கு, 1330 கிராம் பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 15 கிராம் 20 கிராம் தான் இருக்கும், அவ்வளவுதான் எல்லாருக்குமே மூளை. அந்த எல்லாரோட மூளையும் வந்து 6 to 7 வயசுக்குள்ளேயே ஒரு 90% வளர்ந்துடும், அதுக்கு மேல அது வளர போறது கிடையாது. ஸோ அப்ப வந்து என்னன்னா 6 to 7 வயசுக்குள்ளேயே உங்களோட மூளை முழுதும் வளர்ந்துருது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்க, மூளை வளரப்போவது கிடையாது. அதனால மோஸ்ட் ஆவது பசங்கள் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்றவங்களுக்கு அத்தனை பேருக்குமே 7 தாண்டிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னாக்க, உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே மூளை இருக்கு, அந்த மூளையே வளர்ந்துடுச்சு. இனிமே அதை போய் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அதை இன்னும் வளர்க்க முடியாது. ஒரு மார்ஜினல் டெவலப்மெண்ட் ஹேப்பன், அது வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலான விஷயம். அந்த விஷயம் பாத்தீங்கன்னாக்க ஒரு 12 கிராம், 8 கிராம், 1 கிராம் அப்படின்னு தான் குழப்பம். ஆனா இந்த மூளை இருக்கு இல்லைங்களா, இந்த மூளையில வந்து நிறைய பேர் நிறைய பார்த்தீங்கன்னாக்க மிக குறைவான அளவே நம்ம மூளையை உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது நான் சொல்றது வந்து நம்மளோட 1330 கிராம் அப்படின்னாக்க அந்த மூளையை 3 பிரிக்கிறோம். 1 வந்து கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்டு. கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து இப்ப நடந்த இருக்காது. உங்க மேக்ஸ் டீச்சர் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு ஞாபகம் வச்சு சொல்லுவீங்க.
ரெண்டாவது படிக்கிறப்ப உங்க மேக்ஸ் டீச்சர் யாரு அப்படின்னு சொன்னா யோசிச்சு சொல்ல முடியும். அதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட். அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னாக்க, நீங்க ஒரு 3 வயசோ 4 வயசோ முதல் முதல்ல ஒரு நெருப்போட விளையாடுறப்ப நெருப்பு உங்களை சுட்டிருக்கும், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ நெருப்பு சுட்டிடுச்சுங்கிறது. அது நினைவுகள், அந்த நினைவுகள் அடியில போய் தங்கிடும். அந்த தங்கின விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கிறது தான் அன்கான்சியஸ் மைண்ட். இப்போ நம்ம வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் அப்கிரேட் பண்ணணும், வீட்டில் இருக்க டெஸ்க்டாப் அப்கிரேட் பண்ணணும்னாக்க, நிறைய தடவை என்ன பண்ணுவோம்னாக்க, அப்கிரேட் பண்ணணும்னாக்க வெறும் மானிட்டர் மட்டும் மாத்திட்டா அப்கிரேட் ஆயிடுமான்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. ஏன்னா மானிட்டரை மட்டும் மாற்றணும் என்ன ஆகுதுனாக்க, கான்சியஸ் மைண்டை மட்டும் மாற்றுறோம். கான்சியஸ் மைண்டை மட்டும் மாற்றுறோம் அப்படின்னா சிஆர்டி டிஸ்பிளேக்கு பதில எல்இடி டிஸ்பிளே போட்டால் கூட அது என்ன காமிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, இந்த கம்ப்யூட்டர் ஃபாஸ்டாக இருக்காது, கம்ப்யூட்டரில் புது ப்ரோக்ராம் போட முடியாது, அப்போ அதனால ஒரு யூஸும் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும், ஹார்ட் டிஸ்க்கு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், ரேம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அதை இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களோட ப்ராசஸிங் ஸ்பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இது ரெண்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா கம்ப்யூட்டர் அப்கிரேட் ஆகிடுமானா, அப்பயும் ஆகாது. ஏன்னாக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் வந்து 2006, 2007, 1994 போட்ட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கனாக்க இன்னைக்கு யூஸ் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், 365 Windows 365 ஒரு புது சாஃப்ட்வேர் இருக்குது, அதை அப்கிரேட் பண்ணி ஆகணும். அதை பண்ணாதான் நீங்கள் வாங்கின கம்ப்யூட்டர் ப்ராப்பராக ஒர்க் பண்ணும். அதாவது உங்கள் மூளையும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இன்னைக்கு நடக்கிறதோ நாளைக்கு நடக்கிறதோ இந்த வாரத்தில் நடக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணால் நீங்கள் அந்த 10% ஒரு 2% இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் என்னை டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அர்த்தம். அது நடக்காது. ஏன்னா சப்கான்சியஸ் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் எல்லாத்துலேயும் மாற்றிக்கணும் உங்களை. அது மாற்றுறது கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஒரு சர்க்கிள் எடுத்துட்டீங்கன்னாக்க எல்லாருக்கும் தெரியும், இந்த சென்ட்ரல்ல இருக்க சர்க்கிள் வந்து இதுதான் எண்ணங்கள், நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டின்னு வச்சுப்போம். இந்த எண்ணங்கள் நம்ம எண்ணங்கள்ல மேம்படுத்துறோம், அதாவது நேர்மறையான எண்ணங்கள். நிறைய மேடம் சொன்னாங்க நேர்மறை எண்ணங்கள் அவசியம் தேவை அப்படின்ட்டு. நேர்மறை எண்ணங்கள் அப்படின்னாக்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நேர்மறை எண்ணங்கள்னு வச்சுப்போமே. அப்ப நேர்மறை எண்ணங்கள், உங்களோட எண்ணங்கள் நல்லவா இருந்துச்சுனாக்கா நாங்கள் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ண போகிறேன், நான் நல்லா படிப்பேன், நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற உங்கள் எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அது உங்களோட அணுகுமுறையாக மாறும். கரெக்டுங்களா? உங்கள் அணுகுமுறைகள் மாறப்ப என்ன ஆகும்னாக்க உங்களோட செயல்களாக அந்த அணுகுமுறைகள் மாறிடும். அந்த செயல்களை திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த ஒரு 28 நாளோ 48 நாளோ அந்த செயல்கள் திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணுறப்ப அது உங்கள் பழக்க வழக்கங்களாக மாறிடும். அந்த பழக்க வழக்கங்களா மாறுனுச்சுனாக்க அது வந்து என்ன ஆகுனாக்கா உங்களோட ஆளுமைகளா மாறிடும். ஆளுமைகளா மாறுனுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களோட விதியை உங்களால மாத்த முடியும். உங்களோட விதியை உங்களால மாத்த முடிஞ்சுச்சுன்னா உங்களோட வாழ்க்கையே உங்களால மாத்த முடியும். இதுதான் நம்ம வந்து ஒரு எண்ணங்களை மேம்படுத்துறதுனால மட்டுமே நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்த முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் புரியறதுக்காக. இப்ப எல்லாரும் நம்ம வந்து ஏர்லி மார்னிங் ஏந்திரிக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு பண்ண மாட்டோம், சின்ன பசங்க எஸ்பெஷலி. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம், 4 மணிக்கு ஏந்திரிங்க, 5 மணிக்கு ஏந்திரிங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்க எதுக்காக 4 மணிக்கு ஏந்திரிக்கணும்னு முதல்ல கேட்கணும். இல்லைன்னு சொன்னாங்கனாக்க கூகுளில் போய் பாருங்கள், இல்லட்டினா உங்களோட ஆசிரியரை கேளுங்க, இல்லட்டினா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. நாங்கள் சொல்கிறோம், எதனால் சொல்கிறோம் அப்படின்னாக்க காலம்பரை ஓசோன் வந்து அதிகமாக இருக்கும். ஓசோன்னா என்ன, காற்றுலோட ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கும் காலம்பரை. நீங்கள் காலம்பரை ஏஞ்சி மொட்டை மாடிக்கோ வெளியிலோ போனீங்கன்னாக்க அந்த காற்றை சுவாசிச்சாலே உங்களுக்கு ஒரு பயங்கர புத்துணர்வு வரும். ஏன் அப்படின்னாக்க இந்த சுவாசிக்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னாக்க வெளியில் இருக்க காற்றை உள்ளார எடுக்கிறீங்க. உள்ளார எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காற்றை உள்ளார எடுத்தாலும் அதில் 60% காற்று வந்து உங்கள் மூளை எடுத்துக்கும். அப்போ மூளைக்கு போகிறப்ப என்னன்னாக்க மூளைக்கு என்ன தேவை அப்படின்னாக்க ஆக்சிஜன் தேவை. அப்போ வெளியிலேருந்து வர காற்றுல ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது, நீங்கள் எடுக்கிற காற்றுல ஆக்சிஜன் எடுக்கிறப்ப அதுலேருந்து 60% உங்கள் மூளைக்கு போகுது. அப்போ மூளைக்கு போகிறப்ப உங்கள் மூளை பயங்கரமாக ஆக்டிவ் ஆகும். பயங்கரமாக ஆக்டிவ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டமான விஷயத்தை சீக்கிரமாக படிக்க முடியும். இதுதான் சில குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கவங்க வந்து ரெகுலராக பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னாக்க அவங்க சமூகம் மட்டும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி அவங்க அதுக்கு வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் மற்ற சமூகம் வந்து அதை பற்றி தெரிஞ்சிக்காததுனால அவங்க பண்ணுறது கிடையாது.
அவங்க காலம்பரை ஏஞ்சி ஒரு வித மந்திரங்கள் சொல்லுவது, ஒரு வித ஜபங்கள் செய்வதோ, இல்ல கடவுளை கும்பிடுவதோ, இல்ல வேதங்கள் படிப்பதோ அப்படின்னு பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு, அவங்களுக்கு இந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த செயல்கள் 28 நாள் 48 நாள் பண்றது பழக்கங்களா மாறிடும். பழக்கங்களா மாறிடுச்சுனாக்கா அவங்களால அந்த பழக்கத்தை விட முடியாது. அதுதான் அவங்களோட ஆளுமைகளா மாறிடும். அதான் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். அவங்க ஆளுமைகளா மாறிடுச்சுனாக்க, ஆளுமைகள் மாறுறப்ப என்ன ஆகுதுனாக்கா உங்க விதியே மாறும். உங்க விதியே மாறதுனால உங்க வாழ்க்கையும் மாறும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் மட்டுமே, எண்ணங்களை மாற்றினால் நம்ம வாழ்க்கையே மாற்றலாம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நம்ம அப்துல் கலாம் சார் எடுத்துக்கலாம், நம்மளோட பீப்புள் பிரசிடென்ட் அப்துல் கலாம் எடுத்துட்டீங்கன்னாக்க, அவர் வாழ்க்கையில முன்னேறதுக்கு முக்கிய காரணம் எண்ணங்கள் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அவருடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருந்ததுனால அவரோட அணுகுமுறைகள் நல்லா போச்சு, அவர் அணுகுமுறைகள் நல்லா இருந்ததுனால அவர்கள் செயல்கள் நல்லா இருந்துச்சு, செயல்கள் நல்லா இருந்ததுனால அவரோட பழக்கங்கள் நல்லதா போச்சு. அவர் பியூர் வெஜிடேரியன். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, அப்துல் கலாம் வந்து ஒரு முஸ்லீமா இருந்தா கூட அவர் பியூர் வெஜிடேரியன். எதனால அப்படின்னாக்க, அவரோட செயல்கள், அவரோட செயல்கள் வந்து தெரிஞ்சிருச்சு. நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல், அப்போ நம்மளுக்கு மூளைக்கு அது அதிகமாக பயன்படாதுன்னு தெரிஞ்ச உடனே சைவமா மாறினாரு. அது பழக்கமா போய் பழக்கமானதுனால ஒரு ஆளுமை ஆயிடுச்சு. ஆளுமைங்கிறது விதியாகி, விதிங்கிறது வாழ்க்கை ஆயிடுச்சு. ஸோ இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இப்ப பேசுறது அத்தனையுமே இந்த மைண்ட் மேப்புங்கிற கான்செப்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மைண்ட் மேப்புங்கிறத பண்ணி பின்னாடி சொல்லித்தரலாம் உங்களுக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து மைண்ட் மேப்புங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்மளுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குதிரை அப்படின்னு சொன்னா குதிரைங்கிற உருவம் மட்டும்தான் நம்ம மைண்ட்ல இருக்கும், உங்க குதிரை பேர் இருக்காது. இதே மாதிரி நீங்க படிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும், அது பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப இதுதான் அந்த மைண்ட் மேப். ஒரு நேச்சர் பத்தி படிக்கணும் அப்படின்னு நினைச்சா நேச்சர்னா என்ன, ஒரு 5-6 கலர் பெண்ணை வாங்கிக்க வேண்டும். இப்ப நேச்சரை பத்தி எழுதணும் அப்படின்னு சொன்னா, நேச்சரை பத்தி அனிமல்னா அது நேச்சர். அனிமல்ல வந்து வைல்டு அனிமல் இருக்கும், பேர்டு இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்து இது. அடுத்தது வந்து நேச்சர் எடுத்துட்டு வெளியூருக்கு போறது, எந்த ட்ரிப் போறது, வேற வெளிநாட்டுக்கு போறது, இல்லைன்னா பக்கத்துல இருக்க மலைகளோ இல்ல இடங்களுக்கோ கேம்பிங் போறது, இல்லைன்னாக்க ஒரு ஏறு ஒரு குளம் அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போய் அந்த இடத்த போய் பார்க்கறது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டிராயிங் போட்டு நீங்க படிச்சிட்டீங்கன்னாக்க, இந்த டிராயிங்கை ஒரு 4 தடவை பார்த்து சொல்லிட்டீங்கன்னாக்க இந்த டிராயிங் மனசுக்குள்ள பதிஞ்சிடும். அப்புறமா யாராவது நேச்சரை பத்தி கதை சொல்லுங்க, இல்லை நேச்சரை பத்தி ஒரு பக்கத்துக்கு கட்டுரை வரைகள் அப்படின்னாக்க இந்த டிராயிங் போடணும். இந்த டிராயிங்லாம் இதேமாதிரி சர்க்குலரா அவசியமும் கிடையாது, சும்மா ஒரு டிராயிங் சர்க்கிள் போட்டுட்டு இது ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக எழுதிட முடியும். அதனால தான் இந்த மைண்ட் மேப்பிங்கிற மெத்தடாலஜி வந்து இஸ்ரேலில் இன்னமும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் இப்போ உங்களோட புக்கெல்லாம் மிஸ்டர் உதயசந்திரன் ஐஏஎஸ்னு ஒரு கலெக்டர் டிசைன் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே சொல்கிறேன், நிறைய பேருக்கு அது அந்த புக்கை பற்றி தான் தெரியாது. உங்கள் புக் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த புக்கும் கிடையாது. உங்கள் ஸ்கூல் புக் மாதிரி இந்தியாவில் எந்த புக்கும் கிடையாது. அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த புக்குக்கு யார் யார் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய தெரியும் எனக்கு. உங்கள் புக் நானே ஒரு காப்பி எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன், அத்தனையும் நானே படிச்சுட்டு இருக்கேன். எதுக்காக நானே அப்படின்னு சொன்னேனாக்க, எனக்கு வந்து அதுலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கற்றுக்க முடியும். அதாவது என்னோட நான் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கேன், பிஹெச்டி டிகிரி வாங்கியிருக்கேன், 55 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் உங்கள் லெவலுக்கு அவங்க அதிகமான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப அருமையாக இருக்கு. அந்த புக்கு 1வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் இந்த புக்கு அத்தனை புக்குமே அவ்வளோ அருமையான புக்கு. இது எல்லாருமே படிக்கலாம், நீங்கள் மட்டும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, அத்தனை பேருமே படிக்கலாம். நான் இந்தியா முழுக்க போனதுனால சொல்கிறேன், இந்தமாரி ஒரு புக்கு இன்க்ளூடிங் சிபிஎஸ்சியில் கிடையாது. அதனால உங்க புக்கு எல்லாமே புதுசா வர்ற புக்கு அத்தனையுமே அருமையான புக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்க நிறைய புக்கு இருக்கும், நிறைய. இப்ப வந்து உங்க வீட்டுல எல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியாது, நிறைய பேர் ஓ இந்த புக்கை படிக்காத, அந்த புக்கை படிக்காத, ஆண்டவுடன் படிக்காத, கல்கி படிக்காத, குமுதம் படிக்காத, இதெல்லாம் யூஸ் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம என்ன உடனே நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னாக்க, எதை படிக்காதேன்னு சொல்றோம், ஆனா எதை படிக்கணும்னு சொல்றது கிடையாது. எதை படிக்கணும் பசங்களுக்கு சொல்லாம என்ன பண்ணிடுறோம், நம்ம இதை படிக்காத அதை படிக்காத அப்படின்னு சொல்றோம். இப்போ படிக்கணுங்கிறதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, எது இது அருமையான புஸ்தகங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். எந்த அருமையான புஸ்தகங்கள் அப்படின்னு சொன்னா,
அதாவது இது திருக்குறள்ல ஒரு அருமையா ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதாவது கசடு இல்லாமல் கற்க வேண்டும். கற்ற இப்ப தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க முழுமையா தெரிஞ்சுக்கணும், அதுதான் முழுமையா தெரிஞ்சுக்கிறதோட பலன். அது தெரிஞ்சிருச்சுனாக்க அதுபடி அதுபடி நிற்கணும், அதுதான் அதோட படித்ததோட யூஸ்ஃபுல். இப்ப மைண்ட் பத்தி சொல்லியிருந்தோம், எண்ணங்கள் பத்தி சொல்லியிருந்தேன், இது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் திரும்ப நான் பண்றதே தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், அப்ப இந்த ஒரு அரை மணி நேரமும் 20 நிமிஷமும் கேட்டது உங்களுக்கு பயன் இல்லாம போயிடும். அது எப்படின்னாக்க நாளையிலேருந்து நான் 4:30 மணிக்கு எழுந்திரிப்பேன். முதல்ல முதல் கஷ்டமா தான் இருக்கும், ரெண்டு நாள் கஷ்டமா இருக்கும், 3 நாள் கஷ்டமா இருக்கும். அதுல இப்ப பாத்தீங்கன்னாக்க என்னோட ப்ரோக்ராம் நிறைய பேர் பண்றவங்கள பாத்தீங்கன்னாக்க முதல்ல சொல்றது என்ன விஷயம் அப்படின்னாக்க, நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு பெனிஃபிட்டும் உடல் உழைப்புகள் இல்லாம வந்துடவே வந்துடாது. ஏதாவது ஒண்ணு உனக்கு ஓசியா யாராவது தரேன்னு சொன்னாலோ, இல்ல உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து இனாமா தரேன்னு சொன்னாங்கனாக்க அந்த பொருளை வேண்டான்னு சொல்லிடுங்க. அது எப்பேற்பட்ட பொருளா இருந்தாலும் சரி. ஏன்னாக்க பரிசுங்கிறது வேற, உங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்கற பரிசு, உங்க அத்தையோ மாமாவோ உங்க சித்தியோ பெரியப்பாவோ அவன் வாங்கி கொடுக்கற பரிசு எல்லாம் வேற. பரிசு இல்லாம முன்ன பின்ன தெரியாதவங்க உங்களுக்கு ஒரு பொருளை இனாமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா உங்களை அவங்க சுரண்ட போறாங்கன்னு அர்த்தம். அதனால இனாமா கொடுத்த எதையும் வாங்காதீங்க. ஏன்னா நீங்க இனமா வாங்கிக்கிறதுனாக்க அது பிச்சை எடுக்கிற மாதிரி, பிச்சை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காக தான் நம்ம சொல்றோம், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அப்படின்னாக்க எந்த புக்கு படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புக்கு படிச்சோனாக்க அந்த புக் 500 புக்கு படிக்கணும் அவசியம் கிடையாது. 2 புக்கு படிச்சிருக்கோம், அந்த 2 புக்ல சொன்ன விஷயத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். அவங்க தான் 500 புக்கு படிச்சவங்களோட பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. திருக்குறள் ஒண்ணும் கிடையாதுங்க, நீ யாராவது ஒருத்தங்க எடுத்துங்க திருக்குறள் எடுத்துட்டு ஒரு 20 திருக்குறள் எடுத்துட்டு இந்த 20 திருக்குறள் சொன்ன மாதிரி வாழ்க்கையில நீ இருந்தீங்கனாலே நீங்க பெரிய ஆளாயிடலாம். நீ ஒன்னும் 1330 திருக்குறளையும் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. ஒரு 20 திருக்குறள் எனி 20 திருக்குறள் எடுத்துட்டு இந்த 20 திருக்குறள் மாதிரி நீங்க வாழ்க்கையை இருந்தீங்கனாக்க நீங்க பெரிய ஆளாயிடுவீங்க. இப்ப அடுத்தது எடுத்துட்டோன்னு வச்சுங்க, இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்திருப்போம், ஒரு ஒரு ஆறுக்கு பக்கத்துல ஒரு ஒரு ஏரியோ இல்ல இதுக்கு பக்கத்துலயோ ஒரு சின்ன ஊற்று தோண்டுவோம். அந்த ஊற்று தோன்றது எப்படின்னாக்க இந்த வீட்டுல எவ்வளவு தண்ணி வரும் அப்படின்னாக்க இவங்க எதுக்கு இந்த ஊற்றை தோண்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னா சும்மா கை கழுவுறதுக்கு தண்ணியோ இல்ல விளையாண்டு முடிச்சதுக்கு போறப்ப கையை கால கழுவிட்டு போறதுக்கு தண்ணியோ எடுத்துப்பாங்க. ஆனா இந்த தண்ணியை குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு பக்கத்துலயே ஒரு ஒரு ஊற்று தோண்டுவாங்க. அந்த ஊற்றுனா கொஞ்சம் ஆழமா இருக்கும். அப்ப ஆழமா வச்சுனாக்க தண்ணி கூட வரும். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா படிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க அறிவு வளருங்கிறது தான் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படிங்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க அறிவு வளரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாட்டு சொல்லியிருக்காரு. அதே தான் முதல் பாட்டையும் சொல்லியிருக்காங்க. என்னது கற்றது கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. 500 புக்கை படிக்கணும் அவசியம் கிடையாது. 2 புக்கை படிச்சு அந்த 2 புக்ல என்ன சொல்லியிருந்தாங்களோ அந்த புக்ல சொன்னதை ஃபாலோ பண்ணாலே மோர் தென் சஃபிஷியன்ட். இந்த திருக்குறள் எடுத்துட்டோன்னு வச்சுங்க, அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி செல்வம். நிறைய பேருக்கு அது புரியாது. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னாக்க கோல்டு இல்லட்டுனாக்க பொன் பொருள் அதுதான் மண் இல்லட்டுனா அதுதான் செல்வங்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. படித்தவங்களுக்கு எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுக்கு சிறப்பு, அதுதான் பெரிய மதிப்பு. நீங்க எவ்வளவு பெரிய மிராஸ்தாரா கூட இருக்கலாம், மிராஸ்தாரா இருக்கலாம், நிறைய லேண்ட் வச்சிருக்கலாம், வெளியூருக்கு போனீங்கன்னாக்க அது மதிப்பே கிடையாது. ஆனா நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க, நேற்று வந்து ஒரு பீகார்லயோ இது வடமண்டலத்துல ஒரு ஒரு பொண்ணு அவங்க அப்பாவோட விவசாயத்தை வேலை பார்த்துக்கிட்டே விவசாயமும் பார்த்துக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு சட்டக்கல்லூரியில படிச்சு லாயர் ஆகி அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 வருஷம் இன்னும் வேற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து அது ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. 248th rank வாங்கியிருக்காங்க. 248th rank வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்றதே ஐஏஎஸ் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்.
அதுலயும் அவங்க அப்பா அம்மாவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு வயல்லையும் வேலை பார்த்துட்டு ரொம்ப கூலி தொழிலாளி மாதிரி அவங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க, அவங்க எந்த ஊருக்கு போனாலும் அவங்களை மதிப்பாங்க. எதனால? ஐஏஎஸ்ங்கிறதுனால. ஐஏஎஸ் எப்படி பண்ணாங்க? கல்வி செல்வம். ஸோ அழிவில்லாத சிறந்த செல்வம்ங்கிறது கல்வி செல்வம் மட்டும்தான். கல்விங்கிறது பில்ட கருள்மல்லி சொன்ன மாதிரி, அந்த மேடம் சொன்ன மாதிரி, காலேஜுக்கோ ஸ்கூல்லையோ படிக்கிறது மட்டும் கல்வி கிடையாது, வாழ்க்கை கல்வியும் சேர்த்ததை சொல்றோம். இப்போ அவங்க ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ ஒரு 6 மாசமா இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்க, ஒவ்வொரு நாளைக்கும் பண்ண ப்ரோக்ராமை நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரெக்கார்ட் பண்ணதை திரும்ப திரும்ப பிளே பண்ணி கேட்டீங்கன்னா கூட நீங்க வாழ்க்கையில் நிறைய வளர்ந்துட முடியும். அதுதான் அவங்க சொல்றது, புரியுதுங்களா? அடுத்தது இன்னொன்னு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த செல்வங்களே வந்து காதால கேக்குறது இருக்கு இல்லைங்களா, கேள்வி செல்வம், அதுதான் நம்ம வந்து கற்றலில் கேட்டல் இனிதுன்னு சொல்றோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது, படிக்கிறதுக்கு பதிலாக நான் சொல்றதை கேட்டாலே போதும், அதுதான் வந்து கற்றலில் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் இருக்க செல்வத்தில எல்லாம் செல்வி செல்வம் வந்து அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த கேள்வி செல்வம் கேட்கவும் இல்லை, கற்றலில் கேட்டல் நன்றுன்ட்டு, அது வந்து எல்லா செல்வத்திலையும் பெரிய செல்வமா. முதல்ல என்ன சொல்றாரு, கேடில் விழிச்செல்வம் கல்வி யாருக்கு மாடல்ல மற்றவை. இருக்கிறதுலயே செல்வம்னா வந்து கல்வி மட்டும்தான் செல்வங்கிறாரு. அந்த மாதிரி செல்வங்கள் எல்லாத்திலையும் வந்து செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னாக்க, அந்த எல்லா செல்வங்களையும் தலையாய செல்வங்கிறது கேட்டல், அதுதான் கற்றலில் கேட்டல். ரொம்ப அருமையான திருக்குறள். இந்த அருமையான திருக்குறள்னாக்க, நம்ம ஊர்ல தாமரை அல்லி அந்த மரம் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த அல்லி மலர்கள் பாத்தீங்கன்னாக்க, தண்ணி குளத்துல வந்து கூட போனா அதுவும் கூட போகும், குறைஞ்சிச்சுன்னா அதோட தண்டும் குறையும். அதாவது இந்த நீர் தண்டோட நீர்ப்புவோட தண்டு இருக்கு இல்லைங்களா, நீரின் ஆழத்தை பொறுத்து அது இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்க உடம்புல இருக்க ஊக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஊக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு. நீங்க வந்து இப்ப ஓடணும்னு ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு அதிகமான ஊக்கம் இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்துடுவீங்க. யார் ஊக்கம் இல்லையோ அவங்க வந்து நான் தோத்துருவனோ அப்படின்னு நினைச்சிட்டு ஓடுறப்ப அவங்க வந்து பின்னாடி தான் வருவாங்க. ஸோ இந்த ஊக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. இது மிக அருமையானது. இது என்ன அப்படின்னு சொன்னா, இதுல பாத்தீங்கன்னாக்க சோம்பேறியாக இருக்கிறதோ இல்ல தூங்கிட்டு இருக்கிறதோ இது மாதிரி விஷயங்கள் சொல்றாரு. சோம்பல், எதையும் தாமதாக செய்தல், மறதி, தூக்கம், இந்த நான்கும் நான் கெட்டு போகணும்னு நினைச்சிட்டு நம்மளே நம்மளை கெடுத்துக்கிறது தானா, விரும்பி ஏறும் கப்பல்கள் ஆகும். நெடுநீர், மறவி, மடி, துயில், நான்கும் கெடுநீரார் காமக்கலன். நெடுநீர்னா சோம்பல், மறவினாக்க மறந்து போயிடுறது, மடி அப்படின்னாக்க தாமதமாக செய்தல், தூக்கம் துயில் தூக்கம், இந்த நான்கும் தாம் அழிந்து விட கருதும் கண்மை கொண்டர்கள். நானே வீணா போகணும்னு நினைச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த 4 குணங்கள் வச்சிருப்பாங்களாம். அதுக்குதான் அந்த முதல்ல எக்ஸாம்பிள் சொன்னப்ப என்ன சொன்னேன், நம்மளை நம்மளே செதுக்கிக்கிற மாதிரி நம்மளோட கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுட்டு நல்ல பழக்கங்கள் போகணும். அது இல்லாம இந்த பழக்க வழக்கங்களை அழைச்சிருச்சு திரும்ப உங்களால மாத்துறது ரொம்ப கஷ்டம். சின்ன வயசுல மாத்துறது ஈஸி, வயசானா மாத்துறது கஷ்டம். அதுதான் இந்த இது. இப்ப அடுத்தது வந்து திருக்குறள் சொன்னோம். இப்ப நான் வந்து பாரதியார் எடுக்கிறேன். பாரதியார் இந்த பாட்டு எடுத்தீங்கன்னாக்க, இந்த பாரதியார்ல வந்து ஒரு நிமிஷம் ஹரணி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, கேன் யூ டெல் மீ த திருக்குறள் விச் ஸ்டேட்ஸ் இன் த எவ்ரி திங் தட் வி நீட் டு டூ கிரேட் எஃபோர்ட். மேடம் நீங்க க்வெஸ்சன் எனக்கு புரியல, இந்த நிரல் நிறுத்துறப்ப நீங்க திரும்ப அந்த க்வெஸ்சன் கேட்கலாம் ஹரணி மேடம். பாரதியாருங்கிறது வந்து நிறைய பேர் மகாகவி அப்படின்னு சொன்னா உடனே காளிதாஸ் அப்படின்னு சொல்றாங்க. மகாகவி காளிதாசுனாக்க ஏன் பாரதியார் மகாகவி இல்லையா? காளிதாஸுங்கிறவரு ஒரு கவிஞர் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக அவங்கள குறைஞ்சி மதிப்பிடணும் அவசியம் கிடையாது. ஆனா நம்ம ஊர்க்காரங்க நம்ம அதுக்காக குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதுதான் மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்றோம். இந்த மகாகவி பாரதியாரை பத்தி நான் பேசுறப்ப, பாரதியாரோட பேரன் ஒருத்தர் வந்து என் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணார். அவரே சொல்லுவார் அது இல்லை, அவ்வளவு அருமையா பேசியிருப்பாரு அப்படின்ட்டு. இந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த டெய்லி காலம்புற ஒரு தடவை நீங்க அத்தனை பேருமே பாடலாம். பாடலாம் அப்படிங்கறது ரொம்ப ஈஸியான வழி, உங்க அப்பாவோட போன்லயோ அம்மாவோட போன்லயோ இந்த
இந்த பாட்டை வந்து எஸ்பிபி பாடியிருப்பாரு, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப அதை பிளே பண்ணினாக்க ஒரு மூணு நாள் நாலு இந்த என்டையர் பாட்டை கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்துடும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி. அதாவது ஒரு நல்ல ஒரு வீணையை செஞ்சு அதை வந்து தூக்கி தெருவில் போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. அப்ப என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, எனக்கு அறிவும் விஸ்டம் ரெண்டையுமே கொடுத்துட்டீங்க. அப்ப கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடுது அப்படின்னாக்க, வல்லமை தாராயோ, நான் அறிவு இருந்து எனக்கு என்ன யூஸ், அதை யூஸ் பண்றதுக்கு எனக்கு வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. இந்த மாநிலம்னாக்க என்ன, நம்ம தமிழ்நாடு பயனுற வாழணும் அப்படிங்கிறாங்க. நில சுமையென வாழ்ந்திட புரிகிவையோ, இல்லைனாக்க சும்மா வந்து ஆடு மாடு மாதிரி இந்த இந்த நிலத்துக்கு ஒரு பாரமா நான் இருக்க விரும்பல அப்படிங்கிறது பாரதியார். தசையினை தீச்சுடினும், அதாவது உடம்பு வந்து தீ சுட்டாலும் சிவசக்தியை பாடும் நல்ல அகம் கேட்டேன், சிவசக்தியை பாடுறதுக்கு எனக்கு மனசு கொடுன்னு கேட்டேன், நசையரு மனம் கேட்டேன். நசையரு அப்படின்னாக்க அசைவில்லாத, அசைவில்லாத மனம். அசைவில்லாத மனம்னாக்க நம்ம மனம் வந்து பாதி நேரம் இங்கே இருக்கும், பாதி நேரம் ஃபியூச்சர்ல இருக்கும், பாஸ்ட்ல இருக்கும் ஃபியூச்சர்ல இருக்கும், அது மங்கி மாதிரி ஜம்ப் பண்ணிட்டே தான் இருக்கும். ஆனா இது வந்து நசையிரு மனம் கேட்டேன், ஆடாத மனம் வேணும்னு கேட்கிறாரு. நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன். உடம்புல வந்து ஹெல்த், மேடம் ஒரு மேடம் சொன்னாங்க எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் ஹெல்த்ங்கிறது, அந்த ஹெல்த்ங்கிறது எனக்கு அவசியம் தேவைங்கிறது தான் உயிர் கேட்டேன். அசைவுரு மதி கேட்டேன். அசைவுரு மதி அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னன்னாக்க, நம்ம நாலேஜ், நாலேஜ் வந்து அதிகம், அதாவது நாலேஜுங்கிறது அடுத்த லெவலில் போகிறப்ப விஸ்டமாக மாறும். நாலேஜுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நாலேஜுங்கிறது படித்து தெரிஞ்சுக்கிறது, விஸ்டம்ங்கிறது அப்ளை பண்ணி தெரிஞ்சு, நெருப்பு சுடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து நாலேஜ், ஆனால் கையை உள்ளார கொண்டு போய் வச்சதான் சுடுன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து விஸ்டம் கிடையாது. அப்போ நெருப்பை பார்த்தாலே நெருப்பு சுடும்பான்னு நவுந்து போகிறோம்ல, அதுதான் விஸ்டம். புரியுதுங்களா? இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடையுள்ளதோ அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, இது எல்லாமே அவர் வேணும்னு கேட்கிறாரு. இது அத்தனையும் இருந்துச்சுன்னா வேற ஒண்ணுமே தேவையில்லை. இது அத்தனையும் இருந்துச்சுன்னாக்க வேற எதுவுமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்க பெரிய லயம். அதுதான் இந்த பாரதியார் பாடல்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொரு பாட்டு பாரதியார் பாட்டு, தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிடப்பருவம் எய்தி கொடுங்கூட்டு கிரை எனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற சும்மா கதை பேசிட்டு மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு பல பேருக்கு துன்பம் செஞ்சு வயசாகி நான் வந்து கொடுங்கூற்று கிணை, கொடுங்கூற்று கிணை என மாயும் அப்படின்னு சொன்னா யமனுக்கு வந்து போய் செத்து போயிடுவான் அப்படின்னு பயந்துட்டு போய் நிறைய பேர் உயிர் வாழ்றாங்க. அது மாதிரி நான் செத்து போயின்னு நினைக்கிறியா? அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்கிறாருனாக்க, அவை நேரே நான் இன்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றைக்கு தருவாய் என்றன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூலா தழித்திடல் வேண்டும், இனி என்னை புதியவராக்கி எனக்கேதும் கவலையுறை செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாள். முதல்ல அவர் என்ன சொல்றாருனாக்க, நான் ஒன்றும் ஆன்மடி ஆள் கிடையாது, இன்னைக்கு உனக்கு சில வரங்கள் கேட்கறேன், அந்த சில வரங்கள்லாம் நேரே இன்றைக்கே தருவாய், இன்னைக்கே கொடுத்தாவணுங்கிறாரு. அப்ப கடவுள் மேல பக்தி கிடையாது, கடவுள் மேல பாசம், கடவுள் மேல எப்படி இப்ப அம்மாட்ட எப்படி கேட்கிறோம், நம்ம அப்பாட்ட எப்படி கேட்கிறோம், எனக்கு வாங்கி தாங்கன்னு இன்னைக்கே வாங்கி தாங்கன்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு கடவுளை கேட்கிறாரு. ஓகே, நாம் முன்ன பின்னாடி ஏதாவது தீவினை பயன்கள் செஞ்சாலும் அந்த பயன்களை ஏதாவது நீத்தி எனக்கு என்ன புதியவனா ஆக்கி எனக்கு எல்லா கவலையும் எடுத்துட்டு என்னை புத்திசாலித்தனத்தை இன்னும் பியூரிஃபை பண்ணி என்னை வந்து சந்தோஷமா ஆக்க வேண்டியது உன்னோடது, அது இன்னைக்கே தந்துருங்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு அன்பு இருந்தால் மட்டும்தான் இது மாதிரிலாம் கேட்கவே முடியும். அடுத்தது வந்து நான் வந்து எதுக்காக இந்த மாதிரி பாட்டு மூலமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பாட்டு மூலமாக சொல்கிறது நிறைய பேருக்கு வந்து ஈஸியான வேலை. அதனால தான் இன்றைக்கும் 2020 வருஷம் கழிஞ்சும் 2220 வருஷம் போயும் இப்போ திருவள்ளுவரை நம்ம எல்லாரும் போட்டிட்டு இருக்கோம். பாரதியார் பிறந்து வளர்ந்து இறந்து, பாரதியாருக்கு வந்து 29 வயசு 38 வயசுலேயே இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த வயசுலேயுமே அவர் அதுக்கு முன்னாடி அவ்வளோ எழுதியிருக்காரு இல்லைங்களா, அது வந்து ஒரு 70 வருஷம் 80 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் நம்ம பாரதியார் பேசிட்டு இருக்கோம். கண்ணதாசன் அவர் இறந்துமே ஒரு 30 35 வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவரை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம்.
உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம். இது கொஞ்சம் எல்லாருக்கும் ஈஸியா தெரியும். தமிழும் தமிழ் படிக்க படிக்க பார்க்க பார்க்க தமிழும் வளருங்கிற மாதிரி படிக்க படிக்க தமிழும் எல்லாருக்குமே புரியும். அதனால படிக்கிறது ரொம்ப ஈஸி. உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படிங்கிறார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், மாபெரும் சமையனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அப்துல் கலாம் ஐயா உயிரோட இருக்கிறாருன்னு சொல்லி அவர் நம்ம ஊருக்கு வராருன்னு சொன்னா அத்தனை பேர் போய் பார்க்க போயிருப்பார், முழு ஊருமே போவோம். அதுதான் லீடர், அதுதான் லீடர். இப்ப இருக்க பொலிட்டிக்கல் லீடர் எல்லாம் பாக்குறதுக்கு யாருமே போறது கிடையாது. எதனால போறது கிடையாதுங்கிறது வேற விஷயம், நம்ம பாலிடிக்ஸ் எதுவும் பேச வேண்டாம். இது எதனால வருது அப்படின்னு சொன்னா, மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகளை விட வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அதாவது பியூரிட்டி, மாற்று அப்படின்னாக்க கோல்டுன்னு எடுத்துட்டோம்னாக்க 24 கேரட்டு 22 கேரட்டு 18 கேரட்டு 14 கேரட்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாரி. இப்ப அப்துல் கலாம் மேல யாரும் எந்த குற்றமுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஒரு மனுஷரா வாழ்ந்திருக்கார் அப்படின்னாக்க, அது சின்ன பசங்கள்லேருந்து சரி பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு அவரு எல்லாருக்குமே நல்லவங்களா வாழ்ந்திருக்காரு இல்லையா. அதுதான் வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு, மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போட்டி புகழ வேண்டும். அப்ப உங்க எல்லாரையும் இப்படி நினைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு என்ன பண்ணும், ஒரு குறையில்லாத ஒரு ஆளா நீயும். இவர் வந்து அப்துல் கலாம் வந்து 70 வயசுல இருந்து ஒரு ஒன்றும் பெரிய இது மாதிரி மாறலையே. அவங்க அப்பா வந்து ஒரு ராமேஸ்வரத்துல ஒரு மீனவரா இருந்தார், அவர் மீனவரா இருந்தாரு. இவங்க வந்து பேப்பர் போடுவார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவங்க எல்லாம் அப்ப வந்து அப்படியே வந்து வளர்றாங்க. வளர்றப்ப என்ன இது அப்படின்னாக்க, ஒரு ஐயர் ஃபேமிலியோட பயங்கர ஃப்ரெண்ட் ஆகுறாங்க அப்பாவும் அவரும். ஃப்ரெண்ட் ஆகுறப்ப அவங்க ஐயர் அவர் என்ன சொல்றாருனாக்க, அவருக்கு எல்லாம் இவருக்கு ஹெல்ப் பண்றாரு படிக்கிறதுக்கு. அவரு தான் நாளைக்கு போய் இந்த காலேஜில் படிக்கணும் அந்த காலேஜில் படிக்கணும்னு சொல்றாரு. அங்க போனா ஸ்கூல் டீச்சர் ஒரு ஐயர், அவரு சொல்லி இவ அப்ப என்ன அந்த பழக்கங்கள் தான் சொல்றேன், இந்த பழக்கங்கள் எப்படி ஆகுது அவரை நல்லவரா மாத்துது புரியுதுங்களா, அதுதான் வந்து அவனை பெரிய பெரியவரா மாத்த முடியுது அப்துல் கலாம. இந்த பாட்டு அருமையான பாட்டு, கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தருமம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியார் அன்புடன் வாழுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்மை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. நீங்க வந்து அடுத்தவங்க பொய் சொல்றாங்கிறதுக்காக நம்ம பொய் சொல்லணும் அவசியமே கிடையாது. நான் எப்போதும் உண்மைதான் சொல்றேன். இப்ப வந்து ஒரு பொருள் எடுத்துட்டு போறீங்க, தெரியாம கீழே போட்டு உடைச்சிட்டீங்க, உடைச்சிட்டேங்கிறதுக்கு வந்து வீட்டுல அம்மா திட்டுவாங்க அப்பா திட்டுவான்னு பயந்துட்டு இல்லம்மா நடந்து போறப்ப கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நான் போனப்ப 8th ஒரு பையன் வந்தான் அவன் என்ன இடிச்சிட்டான் அப்படின்னு நினைச்சேன். சரி அந்த பையன் யாருன்னு கேட்பாங்க. அப்ப அந்த பையனே வரல, அந்த பையன் யாருன்னு உங்க அம்மா கேட்கறாங்க அப்பா கேட்கறாங்கன்னாக்க அதுக்கு ஒரு பொய் சொல்லுவீங்க. அவன் சைக்கிள்ல வந்தானா நடந்து வந்தானு கேட்டா அதுக்கு ஒரு பொய். அப்ப ஒரே ஒரு பொய் சொல்லிட்டு அந்த பொய்க்கு வந்து ஒரு 15 பொய் குட்டி பொய் சொல்லுவீங்க. அந்த 15 குட்டி பொய்ல ஏதாவது ஒரு பொய் உங்களை மாட்டி விட்டுரும். அதுக்கு உண்மையை சொல்றது ரொம்ப ஈஸி. உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பொய் சொல்லணும் அவசியம் கிடையாது. என்ன மெஞ்சி மெஞ்சி போனா அம்மா திட்டுவாங்க அடிப்பாங்க வாங்கிக்கிங்க, அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அப்ப எதுவுமே திட்டக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட சொன்னா தப்பி கிடையாது. உண்மையை அதான் இதுவும் சொல்றாரு பாருங்க, யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். இதுல பாருங்க ரோட்ல போறவங்க நிறைய பேர் அதோட பழக்க வழக்கம் தெரியாம தூக்கி தூக்கி போடுறாங்க ரோட்ல. தூக்கி தூக்கி போட்டா என்ன ஆகுது, நம்ம பூமி தானே கெட்டு போகுது. அந்த பூமியை நம்ம தானே சுத்தம் பண்ணணும், நம்ம தானே அந்த பூமியில இருக்க போறோம். அவங்க பாட்டு துப்பட்டும், நம்ம பாட்டு எடுத்து விட்டுறோம், நம்ம பாட்டு கிளீன் பண்ணிட்டே இருப்போம். சொல்லி பார்க்கலாம், கேட்கலங்கிறப்ப நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது. நீங்க பண்றதை பண்ணுங்க, நாங்க பண்றதை பண்ணோம். அது ஒரு அருமையான கதை, வள்ளலார் கதை ஒண்ணு இருக்கு. அவர் என்ன பண்ணாருனாக்க, வள்ளலார் வந்து ஒரு குளத்துக்கிட்ட உட்காந்துருக்காரு, மேலேருந்து ஒருத்தவங்க பாக்குறாங்க குளத்துக்கு அறையில உட்காந்துருக்காரு. அவரு உட்காந்துருந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, குளத்து தண்ணியில கையை விட்டு ரெண்டு கையாலையும் ஒரு தேல், அந்த தேல் எடுத்து தண்ணி கரையில விட்டுறாரு. தரையில விட்டோடனே என்ன பண்ணுது, அது உடுந்தரிச்சு ஓடி திரும்ப வந்து தண்ணியில உழப்போகுது. உடனே ஒரு போய் பக்கத்துல பிடிக்கிறாரு, கீழே உழுந்துராது அப்படிங்கிறத பிடிக்கிறாரு. இவர் கொட்டுது, தேல் தானே அது கொட்டும். கொட்ட உடனே என்ன பண்றாரு, திரும்ப அத்திக்கு தலையில தண்ணி எடுத்து விடுறாரு. மேலேருந்து ஒரு 3 தடவை பாக்குறாங்க, ஒவ்வொரு தடவையும் இது கொட்டுது. திரும்ப அவர் வந்து தண்ணியிலேருந்து எடுத்து எடுத்தான் விடுறாரு. தண்ணியிலேருந்து எடுக்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் கொட்டிக்கிட்டே இருக்கு. மேலேருந்து கேட்கறாங்க, ஏங்க தேவல் தானே அது கொட்டுது இல்ல,
நீங்க அப்படியே விட வேண்டியது, செத்து போட்டுங்க தேயில் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து வள்ளலார் சொல்றாரு, தேயிலோட குணம் வந்து கொட்டுறது, என்னோட குணம் வந்து காப்பாத்துறது. என்னோட குணம் வந்து காப்பாத்துறது, தேயிலோட குணம் வந்து கொட்டுறது. அது பாட்டு கொட்டட்டும், நான் காப்பாத்திட்டு தான் இருப்பேன், அது கொட்டுதுங்கிறதுக்காக செத்து போகணும்னு நினைக்க மாட்டேன் நாங்க அப்படிங்கிறது. அதனாலதான் வள்ளலாரை இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். வள்ளலாரை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா இதுதான், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு ஏன் சொல்றாரு? யார் உலகத்துல சொல்லியிருக்கா சொல்லுங்க பார்ப்போம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ட்டு வள்ளலார் சொல்லியிருக்காருனாக்க, ஒரு பயிர் அப்படின்னாக்க ஒரு ஓர் உயிர் இல்லைன்னா ஈர் உயிர் ஒரு பொருள், அந்த பொருளே வாடி இருந்துச்சுன்னா இவருக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அதுதான் வந்து ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்றது. அதாவது ஜீவம் அப்படின்னாக்க ஒரு உயிர் இருக்க செல்லையும் மதிக்கிறது நிறைய பேரு, அதெல்லாம் அல்டிமேட்னு சொல்லணும்னா இப்ப அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, நிறைய பேருக்கு நம்ம ஷூவை வந்து தூக்கி விட்டறிவோம். இந்த ஷூ இல்லாம நம்மளால நடக்க முடியுமா? முடியாது. செருப்பு இல்லாம நடக்க முடியுமா? நடக்க இருக்கு. ஆனா செருப்புக்கு மரியாதை கொடுக்குறது, ஏன்னா யூ ஆர் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட் இல்லையா? இப்ப நம்ம எத்தனை பேர் எவ்வளவு நினைச்சிட்டு இருந்தோம், எது வேணாலும் பண்ணலாம், எங்க வேணாலும் போகலான்னு. இப்ப யாராவது போக முடியுதா? யார் வீட்டுக்காவது போக முடியுதா? யார் வீட்டுக்கு போனதுனாலும் அவங்க உன்னை மாஸ்க் போடுங்கிறாங்க, நம்மள மாஸ்க் போடுங்கிறாங்க, தூரமா நில்லுங்கிறாங்க, நம்ம பக்கத்துல வர வேண்டாங்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? இந்த உலகத்துல இருக்க எல்லா கொரோனாவையும் சேர்த்து எடை போட்டா ஒரு கிலோவுக்கு மேல கிடையாது. உலகத்துல இருக்க எல்லா கொரோனாவையும் சேர்த்து எடை போட்டா ஒரு கிலோவுக்கு கூட மேல கிடையாது. அந்த ஒரு கிலோவுக்கும் குறைவான கொரோனா உலகம் முழுக்கையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அடுத்தவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி டிட் ஃபார் டாட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒருத்தன் அடிச்சான் அப்படின்னு சொன்னானாக்க திருப்பி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன்கிட்ட சொல்லலாம் நீ பண்றது தப்புன்னு சொல்லலாம், ரெண்டு மூணு தடவை, அதுக்கப்புறம் அவனே திருந்திடுவான். ஸோ அதுதான், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றது. டீம் டீம் அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களோட ஸ்கூல்மேட்ஸ், உங்க கிளாஸ்மேட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரெண்டா எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய தடவை யோசிக்கலாம். ஆனா ஃப்ரெண்டா எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஃப்ரெண்டை வந்து குறை சொல்றது தப்பு. அவங்க ஃப்ரெண்டு தப்பா பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை நீங்க சொல்லி திருத்தணும். இப்போ நம்ம சிஎஸ்கேன்னு ஒரு டீம் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிரிக்கெட் பற்றி தெரிஞ்சவங்க எத்தனை பேருங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்ட்டு. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பார்த்தீங்கன்னாக்க தோனின்ட்டு அவர் கேப்டனாக இருக்காரு. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபைனல்ஸ் போவோம், 90% இவங்க தான் ஜெயிப்பாங்க. அதாவது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, மேட்ச் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே, யார் யார் ஆப்போசிட் சைடில் விளையாட போகிறவங்கன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே எல்லாரும் இந்தியாவில் முழுக்க அத்தனை பேருமே சொல்லுவாங்க சார் சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்ல டீம் சார், நான் ஜெயிச்சிருவாங்க. இதில் வந்து தோனி மட்டும் தனியாக ஆடமாட்டாரு, சுரேஷ் ரெய்னா மட்டும் தனியாக ஆடமாட்டாரு, ஒவ்வொரு பிளேயரும் தனித்தனியாக ஆடமாட்டாங்க. ஆனால் அவங்க டீமை எடுக்கிறப்ப அந்த டீம் நல்லா விளையாடும், அதுதான் அதோட ஹெல்த். அதான் கூடும் உறவை கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். இப்போ தோனியோட இன்டர்வியூல நீங்கள் படித்து பார்க்கலாம், ஒரு மேட்சை ஜெயிச்சோம் அப்படின்னாலோ தோத்தோம் அப்படின்னாலோ எதுக்குமே அடுத்தவங்களை சொல்லவே மாட்டார், குறையே சொல்ல மாட்டார். நாங்கள் ஒழுங்காக பண்ணலை, நாங்கள் ஒழுங்காக பண்ணணும், நாங்கள் அத்தனை பேரும் ஒழுங்காக பண்ணோம், நாங்கள் இவரே ஒரு 100 ரன் அடிச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் நான் அடித்த 100 சொல்ல மாட்டார். எல்லாரும் சேர்ந்து நல்லா பண்ணோம், எங்கள் பேட்டிங் நல்லா இருந்துச்சு, எங்கள் ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு, எங்களோட பவுலிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவரு தான் சொல்லுற வழிய, யாரையுமே தனிப்பட்ட முறையில் போடுறது கிடையாது. என்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றும் நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள், வீரனின் வாழ்விலே தோல்வியே இல்லையே. அப்படி இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு தோல்வியே கிடையாதுன்னு அர்த்தம். இதுதான் தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் அப்படிங்கிறாரு. உங்களை தான் பார்த்து சொல்றாரு, எல்லா குழந்தைகளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா, இது அருமையான பாட்டு. இந்த பாட்டோட நம்ம நிறுத்திக்கிறோம். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அதாவது பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்குதான் கருடனை பார்த்து. ஆனா கருடன்கிறது என்ன? பாம்பு ஒரே ஒரு கொத்தலை கொண்டிடும். ஆனா இது பரமசிவன் கழுத்தில் இருக்குங்கிறதுனால அது கேட்குதே நீ நல்லா இருக்கியா அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கோங்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் நம்மளை விட குறைச்சலான பொசிஷன்ல இருக்கவங்களை பார்த்துட்டு ஏய் நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா படிக்கிறியா அப்படி கே, இன்னைக்கு ஒரு செமஸ்டர்ல ஆறு இந்த ஒரு எக்ஸாம்ல கொஞ்சம் மார்க் கூட வாங்கிடுவோம், அதனால நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் இலக்காரமா பேசக்கூடாது, ஏன்னா அவன் வந்து நம்மளை விட பெரிய ஆள் அவன் வர சான்சஸ் இருக்கு. அதுதான் சொல்ற, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் அப்படின்னு.
உங்க லெவல் வந்து கொஞ்சம் இறங்கினாலே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னாக்க உங்க நிழலே உங்களை மிதிக்கும். அதுதான் சொல்றாரு, மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதருக்கு ஔவை சொன்னது. உங்களை மதிக்காதவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் சொல்ல போறது கதை. இப்ப கதை வந்து முதல்ல என்ன சொன்னோம், பாட்டு சொன்னேன், அடுத்தது கதைக்கு வந்திருக்கேன். எதுக்கு கதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த கரிகால சோழன் அப்படிங்கிறவர் வந்து நம்மளோட சோழ நாட்டு ராஜா, மாமன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னர் கிடையாது, மாமன்னர். மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் தான் மாமன்னர். மா அப்படின்னாக்க பெரிய, மா கதை அப்படின்னாக்க பெரிய கதை, மாமன்னர்னாக்க பெரிய மன்னர். அதுதான் இங்கிலீஷ்ல எம்பரர்னு சொல்லுவாங்க. இப்போ அதனால மாமன்னர் கரிகால சோழன் தான் இப்போதும் சொல்லணும், மன்னர் கரிகால சோழன் சொல்ல மாட்டாங்க. மாமன்னர் கரிகால சோழன், மாமன்னர் ராஜராஜ சோழன், மாமன்னர் ராஜேந்திர சோழன் சொல்லுவாங்க. சில மன்னர்களை வந்து மன்னர்னு சொல்லுவாங்க. மாமன்னருங்கிறவங்க வந்து பெரிய இடத்த ஆண்டிருக்கவங்க தான் மாமன்னர். நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உலகத்துல நான் சொல்றது அவசியம் கேட்டுங்க, உலகத்திலேயே ஓல்டஸ்ட் ஃபங்க்ஷனிங் மேன்மேட் டேம், அதாவது மனிதனால் கட்டப்பட்ட உலகத்திலேயே பழமையான அணை அப்படின்னு சொன்னா கல்லணை மட்டும்தான். கல்லணைக்கு முன்னாடி ஒரு மூணு அணை உலகத்துல பழமையா கட்டியிருக்காங்க. இருந்தாலும் அதுல எல்லாம் இப்ப எதுவுமே பாதி உடஞ்சிருச்சு, பாதியில ஃபங்க்ஷனா கிடையாது, அது வேலை செய்யல. ஆனா கல்லணை மட்டும்தான் 2200 வருஷங்களுக்கு அப்புறமாவும் இன்னைக்கும் மனுஷனோட பயன்பாட்டுல இருக்கு. ஸோ இந்த கல்லணை கட்டினது விஷயம் பத்தி பாத்தீங்கன்னாக்க பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அதாவது ரொம்ப சயின்டிஃபிக்கா சொல்லுங்கிறத விட அதெல்லாம் யூடியூப்ல இருக்கு. அதாவது தண்ணி ஓடுது தண்ணிங்கிறது ஓகே, தண்ணி வந்து நடுவில் 2200 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணராஜ சேகர் டேம் கிடையாது, அதுக்கடுத்து கபினி டேம் கிடையாது, மேலே இருக்க அந்த டேம் கிடையாது, இங்கே கீழே மேட்டூர் கிடையாது, முக்கொம்பு கிடையாது, இதுமாரி எந்த டேமுமே நடுவில் கிடையாது. அப்போ எல்லா தண்ணியும் காவிரி வழியாக தான் வந்திருக்கு. அத்தனை தண்ணியும், காவிரி வழியாக வர தண்ணி அத்தனையும் இவர் வந்து அந்த இடத்துல காவிரி ஓடிட்டு இருக்கப்பே மேலே அணை கட்டியிருக்காரு. காவிரி ஓடிட்டு இருக்கப்போ எப்படி மேலே அணையை கட்டினார் அப்படின்னாக்க, இந்த கல் இருக்கு இல்லைங்களா, பெரிய பெரிய கல்லாக கொண்டாந்து போட வேண்டியது. நம்ம பீச்சில் போய் நின்னோன்னா என்ன ஆகும், நம்ம கால் கீழே போயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு லெவல் போனதுக்கப்புறம் நம்ம கால் அடியில் போவாது, ஆனால் கீழே வந்து மண்ணில் புதஞ்சி இருப்போம். அதே தான் அந்த கான்செப்டை தான் கல்லணை வச்சு கட்டியிருக்காரு. கட்டினப்ப என்ன பண்ண, ஒரு பெரிய கல்லை போட வேண்டியது, அந்த கல்லோட வெயிட் கீழே கீழே போயிட்டே இருக்கும். அதுக்கு மேலே களிமண்ணில் ஒரு வகை களிமண், ஒட்டும் தன்மையுள்ள களிமண்ணை மேலே தடவி அடுத்த கல்லை போடுவாங்க, அது போய் அதில் ஒட்டிக்கும், ஒட்டிட்டு அப்படியே இருக்கும். அதோட வெயிட்டும் இதோட வெயிட்டும் சேர்ந்து கீழே இறங்கும். அப்படி அப்படியே இறங்கி அப்போ வந்து இந்த என்டையர் இப்படி கட்டிடுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக பண்ணி காமிச்சிருக்கோம். இங்கே இந்த களிமண்ணை தடவிட்டு இதுமாரி கல்லை மேலே மேலே போட்டே போய் களிமண், கல்லுன்னா சின்ன கல் கிடையாது, பெரிய பெரிய பாறாங்கற்கள். பாறாங்கற்கள்னாக்க ஒவ்வொரு கல்லும் வந்து ஒரு 400 கிலோ 500 கிலோ வெயிட் இருக்கும். அவ்வளோ பெரிய கல்லை கொண்டாந்து போட வேண்டியது, போட்டு அது மேலே இதுமாரி அந்த ஒட்டும் களிமண்ணை தடவி வச்சிட்டோம் அப்படின்னாக்க தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி தடவணும். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வெளில காமிச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னாக்க, அந்த கல்லை போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தடவிட்டு அதை அப்படியே தண்ணியில் போடுவாங்க, அது போய் அது அடுத்த கல்லோட ஒட்டிடும். ஒட்டிடுச்சுனாக்க அந்த கல் இந்த கல் வெயிட்னால உருண்டி ஓடாது, ஆனால் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிறதுல ஒட்ட ஆரம்பிச்சிடும். தண்ணியில் ஒட்டும், ஒட்டுனுச்சுன்னா என்ன ஆகிடும், சாலிடாக போயிடும். இப்போ என்ன ஆச்சுனாக்க, இதுதான் காவேரி ரிவர். அப்போ இது வந்து கொள்ளிடமா பிரிக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க, அப்ப கொள்ளிடம் கிடையாது, கொள்ளிடம் 6 இங்கே இருக்கும். ஆனா இதோட ஹைட் என்னன்னாக்க ஒரு 6 அடி இது மேல, 6 அடி இது மேல இருக்கும், அதாவது கொள்ளிடம். அதனால தண்ணி ஃபுல்லா காவேரியில வரும். காவேரியில போறப்ப நிறைய வெள்ளம் வந்துட்டு இருந்துச்சு, ஏன்னா காவேரி இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அப்ப இங்க என்ன பண்ணாரு, இங்க 1, 2 இந்த அணை கட்டினாரு இந்த பக்கத்துலயும். அப்ப இந்த வர்ற தண்ணி இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து குடமுருட்டி 6, இதுக்கு திருப்பி விடுறது. அப்படி இல்லட்டுனாக்க வெண்ணாருக்கு திருப்பி விடுறது, அப்படி இல்லைன்னா காவேரிக்கு விடுறது. அதையும் தாண்டி கூட தண்ணி வந்துச்சுனாக்க திரும்ப கொள்ளிடத்துக்கே திருப்பி விட்டுறது. இதுதான் கல்லணை. இப்போ இதனால என்ன ஆச்சு அப்படின்னாக்க, தஞ்சாவூர் டெல்டா ஃபுல்லா எல்லா இடத்துலையும் தண்ணீர் பாசனம், இதுதான் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். உலகத்துல யாருமே பண்ணல. 2200 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டு மாமன்னர் ஒருத்தர் வந்து இவ்வளவு அருமையான அணையை கட்டியிருக்காரு அப்படின்னாக்க, அதுக்கு கட்டுறதுக்கு அறிவும் இருந்திருக்கு, ஆற்றலும் இருந்திருக்கு, புத்திசாலித்தனமும் இருந்திருக்கு, உலகத்துல யாருக்குமே இல்லை. அப்ப நம்ம வந்து ஃபாரினை பார்த்து கத்துக்கணுமா,
அமெரிக்கா போய் படிக்கணுமா, இல்லை மலேசியா போய் படிக்கணுமா, சிங்கப்பூர் போய் படிக்கணுமா, இல்லை ஜெர்மனி போய் படிக்கணுமான்னு தேவையில்லை. அவங்க எல்லாம் தண்ணி பார்த்துருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் அணை கட்டியிருக்கோம். உலகத்திலே பழமையான மொழி என்னன்னு தேடி பார்த்தீங்கனாலே தெரியும், 5000 வருஷம் பழமையான மொழி நம்ம மொழி தான். மொழியும் 5000 வருஷம் பழமையானது கிடையாது. இங்கிலீஷ் எடுத்துட்டீங்கன்னாக்கா 1200 வருஷம் தான் மேக்சிமம், 1200 வருஷம் தான் அதோட மொழி. அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நாட்டோட வரலாறே வந்து 380 வருஷம் தான் அந்த நாட்டுக்கு. அதுக்கு முன்னாடி அது ஒரு யாருமே போகாத காட்டுவாசிகள் இருக்கிற இடம். அது 500 வருஷமாக தான், 420 வருஷமாக தான் அந்த அமெரிக்காங்கிற ஒரு ஊரே இருக்கு. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்னாக்க 5000 வருஷங்கிறது மினிமம், அதுக்கு மேலே இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி கடல் கொண்டு போனதுனால நம்மளுக்கு அதுக்காக சொல்ல முடியல. ஆனால் 5000 வருஷம் இருந்ததுக்கு நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு கூட பேசிட்டு இருக்கோம், ரிவர் மேனேஜ்மெண்ட் அக்ராஸ் இந்தியா, நேஷனல் ரிவர்ஸ் எல்லாத்தையும், கங்கை காவேரி இணைப்பு திட்டம், கங்கை கோதாவரி, கோதாவரி கிருஷ்ணா, கிருஷ்ணா காவேரி, இது எல்லாத்தையும் இணைச்சோனாக்க எல்லாம் வரும் வரும்னு பேசிட்டு இருக்கோம். ஆனால் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க, கட்டவே இல்லை. இன்னைக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் இன்னும் கட்டத்துக்கு யோசிக்கிறான். ஆனால் 2200 வருஷத்துக்கு முன்னாடியே கரிகால சோழன் ஒரே ஒரு ஆளா, ஒரே ஒரு ராஜாவா அந்த என்டையர் சோழ நாட்டையே பொன் விளையிற பூமி ஆக்குனார்னா அது ராஜராஜ சோழன், கரிகால சோழன் தான். எப்படி வாட்டர் மேனேஜ்மெண்ட்னாக்கா தண்ணி ஆற்றுல போகிற தண்ணி கூட வந்துச்சுனாக்கா ஏரிக்கு போவோம், ஏரியில் தண்ணி ஃபுல்லாச்சுன்னா உடனே கண்மாய்க்கு போவோம், கண்மாயில் தண்ணி ஃபுல்லாச்சுன்னா கரவைக்கு போவோம், கரணையில் தண்ணி ஃபுல்லாச்சுன்னா தாங்கலுக்கு போவோம், தாங்கலில் ஃபுல்லாக தண்ணி போச்சுன்னா ஏந்தலுக்கு போவோம், ஏந்தல்லேருந்து தண்ணி ஊரணிக்கு போவோம், ஊரணிலேருந்து குளம்க்கு போவோம், குளம்லேருந்து குட்டை போவோம். இது முழுக்க சோழ நாடு முழுக்க பரவி இருக்கும். அப்போ இப்போ தண்ணியை வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறது மாதிரி இந்த வாட்டரை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்கங்கே ஸ்டோர் பண்ணுறது. அப்போ கிரவுண்ட் வாட்டர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் சோழர்களோட நீர் மேலாண்மை, அதுதான் பழந்தமிழர்களின் நீர் மேலாண்மைன்னு சொல்கிறது. அடுத்து ராஜராஜ சோழன், எம்பரர் மாமன்னர் ராஜராஜ சோழன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், தஞ்சாவூர் பெரிய கோயில் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அதோட பெருமை நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அதாவது நம்ம 1010 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது தான் தஞ்சாவூர் பெரிய கோவில், புரியுதுங்களா? அதுக்கு ஒரு 250 வருஷம் கழிச்சோ 240 வருஷம் கழிச்சோ கட்டினது தான் சாய்ந்த கோபுரம், பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் அப்படியும். எதுக்கு சாய்ந்த கோபுரம் அப்படின்னாக்க, கீழே ஃபவுண்டேஷன் சரியில்லைங்கிறதுனால அது 5.5 டிகிரி டில்ட் ஆகி அந்த 5.5 வந்து இன்ன பக்கம் திரும்ப இழுத்து 3.99 நிறுத்திருக்காங்க. இந்த பக்கத்தில் 1450 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடினு வச்சுக்கலேன், 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜெர்மனியில் ஒரு டவர் கட்டியிருக்காங்க, அந்த டவருமே பில்ட் ஆகிருக்கு 5.2 டிகிரி. இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டவர் கட்டியிருக்காங்க, அதுவுமே டில்ட் ஆகிருக்கு, லண்டன் டவர்ஸ் பென் கிளாக், ஓகே, அதுவுமே எவ்வளோ டில்ட் ஆகிருக்குனாக்க 0.26 டில்ட் ஆகிருக்கு. ஆனால் 1010 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலை கட்டி அந்த கோவில் 1 டிகிரி கூட டில்ட் கிடையாது. அப்போ கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சர், சிவில் இன்ஜினியரிங் இதில் நம்ம எந்த நாட்டை விட குறைச்சலான ஆளும் கிடையாது, நம்ம தான் உலகத்துக்கு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது. இது எப்படி கட்டினாருங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, இந்த ஒரு பெல் ஒரே ஒரு டன், ஒரே ஒரு கல்லை கொண்டு போய் 80 டன் கல்லை கொண்டு போய் அங்கே வச்சாமாங்க, இதுக்கு உண்மையான பொருள் கிடையாது, இப்படி தான் கொண்டு போயிருக்காங்க. அதாவது 8 கல், ஒவ்வொரு கல்லும் 10 டன் வெயிட்டாக இருக்கும், ஒரு ஆரஞ்சு பழத்தை துரிச்சோன்னு வச்சுக்கலேன் எப்படி வருதோ அதுமாரி கொண்டு போய் வச்சு எல்லாத்தையும் லாக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோவில் முழுக்கவே எந்த ஒரு சிமெண்ட்டோ இல்லை ஒரு பைண்டிங் மெட்டீரியலோ கிடையாது. பைண்டிங் மெட்டீரியல்னாக்க ஒட்டும் தன்மை வந்த பொருளை தடவி ஒட்டவே இல்லை, செல்ஃப் லாக்கிங் மெக்கானிசம்னு சொல்லுவோம். செல்ஃப் லாக்கிங் மெக்கானிசம் அப்படின்னாக்க, இந்த ஒரு மஞ்சள் கலர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு முட்டு மாதிரி ஒன்று இருக்கும், இந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு கேவிட்டி மாதிரி ஒன்று இருக்கும், இந்த முட்டும் கேவிட்டியும் வந்து ஜாயின் ஆச்சுனாக்க இந்த ஆடாது. அப்படி தான் இந்த முழு கோவிலும் கட்டியிருக்காரு. யார்? எம்பரர் மாமன்னர் ராஜராஜ சோழன். அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்க, என்ன அட்வான்டேஜ்னாக்க, எவ்வளோ பெரிய பூகம்பம் வந்தாலும் இது அசைந்து கொடுக்குமே ஒழிய இடிஞ்சு விழாது. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னாக்க, இப்படி தான் கோவிலை கட்டிட்டு மேலே இதுமாரி கல்லை வச்சு அடிக்கிட்டாங்க, ஒன்றுமே பண்ணலை. பார்த்தீங்கன்னா தெரியும், இது எதுவுமே சிற்பங்கள்லாம் செதுக்கவே இல்லை, இப்படி கட்டி வச்சுட்டு மேலே போயிட்டு மேலேந்து செதுக்கிட்டே வராங்க. அப்போ அடுத்த பக்கத்தில் சொல்கிறேன் நான், இதுதான் ஒரு கோவில், இது இந்த கோவிலோட ஃப்ரண்ட் வியூன்னு வச்சுக்கோங்க, இது கோவிலோட டாப் வியூன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுனாக்க,
இது வந்து 36 அடி 36 அடி 36 அடி வந்து ஒரு மெயின் கோபுரமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இங்க உள்ளார சிவலிங்கம் இருக்கு, சிவலிங்கத்தை சுத்தியிலும் ஒரு கட்டணம் வச்சு கட்டிடுறாங்க, சுற்றுச்சுவர் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அது மேல ஃபுல்லா மண்ணை போட்டு மூடுறாங்க. 10 அதாவது 12 அடி ஒரு 20 அடி ஹைட்னு வச்சுப்போம், 20 அடி ஹைட்டு ஃபுல்லா மண்ணை போட்டு மூடிடுறாங்க. மூணுன்னு என்ன ஆயிடுது, இப்படி இருக்கும். இப்ப அடுத்த அதுக்கு மேல ஒரு கட்டடம், ஆனா வேலை முடியாச்சு, ஏன்னா இது இப்ப இது இது கிரவுண்டு கிடையாது, இதுதான் கிரவுண்ட் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு மேல ஒரு கட்டடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அது ஒரு சுற்றுச்சுவர், ஒரு சுற்று குறைச்சி ஒரு சுற்றுச்சுவர். அது அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, அதுக்கு அடுத்தது, ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னாக்க கோபுரம் மேலே ஏறிட்டே போகுது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க மேலேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்று பின்ன மேலே அடிக்கிட்டு இருக்க மாதிரி கட்டிடுறாங்க, ஃபுல்லாக மண்ணை போட்டு மூடிடுறாங்க. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னாக்க, இங்கே நிற்க முடியும், நின்றுட்டே நம்ம இதை கட்டி முடிக்க முடியும் கரெக்டாக. கட்டி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துல மண்ணை போட்டு இது மேலே ஏறிட முடியும். ஸோ அப்போ மேலே ஏறிட்டு அதுதான் இந்த படத்தை காமிச்சிருக்கேன். இப்போ இது எல்லாம் முடிச்சுட்டு மேலே ஃபுல்லாக போய் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனை கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிற்பங்கள் செதுக்குறாங்க. அப்போ ராஜராஜ சோழன் சொல்கிறாரு, இப்படி போய் பண்ணுறோமே, இப்போ ஒரு சிலையில் வந்து ஒரு மூக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த மூக்கு எப்படி சரி பண்ணுறது? ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், அது அடுத்த பக்கத்தை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருக்க ஒரு சிலைக்கு ஒரு மூக்கு சரியில்லை அப்படின்னாக்க, அந்த மூக்குக்கு சரியில்லாத சிலை எடுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே கட்டுமான பொருள், புரியுதுங்களா? அடுக்குமானம், அடுக்குமானம்னா ஒரு கல் மேலே ஒரு கல் அடிக்கு மேலே கொண்டு போயிருக்கோம், அங்கே போய் செதுக்குறோம் அப்படின்னு சொன்னால் தப்பாக போச்சுன்னா என்ன ஆகுனாக்க, இந்த கல்லை மட்டும் எடுக்க முடியாது, எல்லாத்தையும் எடுத்தாகணும், அட்லீஸ்ட் இந்த ரூ வரைக்கும் எடுத்தாகணும், அப்போ தான் அந்த கல்லை மாற்ற முடியும். அதுக்கு அந்த தலைமை சிற்பி சொல்கிறாரு, நான் இதுக்கு சூஸ் பண்ண ஆளுங்க அத்தனை பேருமே எந்த தப்புமே பண்ணாத ஆளுங்க அப்படின்னு. இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கும் நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கனாக்க மினிமம் ஒரு 50-70 பேர் ஜெர்மன்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி இவங்க அந்த 1000 வருஷம் முன்னாடி 216 அடி ஹைட்டு 150,000 டன் கிரானைட்டை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. இது கட்டி முடிச்சதுக்கு 6 வருஷம் தான் இருக்கு. ஆனால் இந்த 700 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 15,000 டன் உள்ள இந்த பீசா டவர் கட்டியிருக்காங்க இல்லைங்களா, நம்மளை விட 250 வருஷம் கழித்து கட்டினது. இதுக்கு 199 வருஷம் ஆயிருக்கு. இந்த ஒரு அவமான சின்னம் தான் நான் சொல்லுவேன், இந்த ஒரு அவமான சின்னத்தை கட்டுறதுக்கு 199 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் இவ்வளோ அதை விட 5 மடங்கு கல் அதிகமாக உள்ள தஞ்சாவூர் கோயில் கட்டுறதுக்கு நம்மளுக்கு 6 வருஷம் தான் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு அறிவு அதிகமாக இருக்கா இல்லை யூரோப்பியன்ஸ்க்கு அறிவு அதிகமாக இருக்காங்கிறது நீங்களே முடிவு பண்ணீங்க. வேலு நாச்சியார், இந்த வேலு நாச்சியாருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. இவங்க வந்து ஒரு எல்லாருக்கும் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஹிஸ்ட்ரியில் கொடுத்துக்கிற புக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க முதல் சுதந்திர போராட்டம் அப்படின்னு பண்ண 1857 அப்படிம்பாங்க. 1857 அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி 75 வயசும் 80 வருஷத்துக்கு முன்னாடியே வேலு நாச்சியாருங்கிறவங்க வந்து பிரிட்டிஷோட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காங்க. தோக்கலை, பிரிட்டிஷோட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ஹஸ்பண்டை கொன்னுடுறாங்க. ஒரு போரில், போர் கிடையாது, அவங்கள வந்து பேசுறதுக்கு கூப்பிட்டு அங்கே கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் அந்த வேலு நாச்சியார் தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போய் 10 வருஷம் தனமளவாக வாழ்க்கு வாழ்ந்து அவங்க ஒரு பெரிய படையை திரட்டி அந்த படையை வந்து கொண்டாந்து திரும்ப பிரிட்டிஷை ஜெயிக்கிறாங்க. அப்போ இந்தியாவோட முதல் சுதந்திர போராட்ட போர் கண்டக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க வேலு நாச்சியார் ஜெயிச்சது. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஆனால் முதல் சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்றது சிப்பாய் கழகம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே 80 வருஷத்துக்கு முன்னாடியே வேலு நாச்சியார் பண்ண சண்டை தான், புரியுதுங்களா? இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த உங்கள் லேடின்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அந்த லேடியாக இருந்தாலும் எல்லா விதமான போர் பயிற்சிகளும் பெற்றவர்கள் அவர்கள். அதை விட விஷயம், அவங்களுக்கு 5 மொழிகள் பேச தெரியும். ஃப்ரெஞ்சு பேச தெரியும், உருது பேச தெரியும், இங்கிலீஷ் பேச தெரியும், தமிழ், மலையாளம், கன்னடம் பேச தெரியும். இது எல்லாம் தெரியும், கன்னடம், மலையாளம், தெலுங்கு 7 லாங்குவேஜும் தெரியும் அவங்களுக்கு. இந்த 7 லாங்குவேஜும் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு என்ன, அவங்க யோசிச்சு பாருங்க, புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு சிவகங்கைங்கிற ஒரு ஊரில் அங்கேருந்துட்டு ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, உருது இதெல்லாம் பேசணும், கற்றுக்கணுங்கிறது வந்து அந்த அளவுக்கு அந்த
வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து ஆர்வம் இல்லைன்னா கற்றுக்க முடியாது. அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதனால என்ன கிடைச்சிச்சு அப்படின்னாக்க, திப்பு சுல்தான் வந்து தன்னோட மகள் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. வேலுநாச்சியார் திப்பு சுல்தான் வந்து மகள் மாதிரி வச்சிருந்தாரு. சண்டை போடணும் அப்படிங்கிறப்ப அவர் உடனே ராக்கெட்டும் பீரங்கியும் அனுப்புறாரு. யார்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு, உன் அண்ணன் மூலமா அனுப்புறோமான்னு சொல்லி திப்பு சுல்தானை அனுப்புறாரு. ஹைதர் அலி, ஹைதர் அலி வந்து திப்பு சுல்தான் அனுப்புறாரு. திப்பு சுல்தான் என் தங்கச்சி, நான் பார்க்க என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணுறதுக்காக போறேங்கிறாரு. அப்படி போய் வளர்ந்தவங்க வேலுநாச்சியார். நிறைய பேருக்கு வேலுநாச்சியார் பத்தி தெரியாது. வேலுநாச்சியார் அந்த அளவுக்கு இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அவங்க ஊர்ல இருக்க எல்லாருமே வந்து வேலுநாச்சியார் மேல அவர் ரொம்ப அன்பு. இது ஒரு நல்ல கதை. இந்த கதையில பாத்தீங்கன்னாக்க, வேலுநாச்சியார் வந்து அவங்க ஹஸ்பண்டை கொன்னுடுறாங்க. கொன்னோடனே இவங்களை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மந்திரிகள் எல்லாரும் நீங்க என்ன, நீங்க தப்பிச்சு போயிடுங்க மாங்குறாங்க. தப்பிச்சு போகணும்னு போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுனாக்க, ஒரு இடையர் குல பெண், இடையர் குல பெண்னாக்க மாடு மேய்க்கிற அம்மா. இந்த மாடு மேய்க்கிற அம்மா அவங்கள கேட்குறாங்க, எனக்கு குடிக்கிறது தண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அம்மா தண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. இந்த வேலுநாச்சியார், ராணி தானே அவங்க, எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எங்களோட ராணி வேலுநாச்சியாருங்கிறாங்க. சரி, என்னை துரத்திட்டு இப்போ பின்னாடி சிப்பாயெல்லாம் வருவாங்க. அவங்க வர்றப்ப அவங்க இது பிரிட்டிஷ் சிப்பாயெல்லாம் வருவாங்க, அவங்கள்ட்ட நான் எங்கே போகிறேன்னு சொல்லாதீங்க, நீங்க தைரியமா போங்கம்மா, என்னை தாண்டி ஒருத்தன் உங்களுக்கு வர முடியாது அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க இந்த அம்மா. இவங்க போயிடுறாங்க. போனதுக்கு மாதிரியே கொஞ்சம் எங்களுக்கு இந்த பிரிட்டிஷ் சிப்பாயெல்லாம் வராங்க. வந்தோடனே இந்த அம்மாவை கேட்குறாங்க, இங்கே ஒருத்தவங்க போனாங்க பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன் அப்படிங்கிறான். பொய் சொல்லியிருக்கலாம், பொய் சொல்லல. இந்த இடையர் குலத்தில் படிக்காத ஒரு அம்மா பொய் சொல்லலை. அம்மா நான் பார்த்தேன், ஆனால் எங்கே போனாங்கன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. சொல்ல முடியாதா? அப்படின்னா உன்னை நீ வந்து நீ பண்ணுறது தப்பு, உன்னை அடிப்போம் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணாலும் சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த மூணாக பிரியுது அந்த ரோடு. இந்த மூணு ரோடில் எந்த ரோடுன்னு தெரியணுங்கிறதுக்காக கேட்குறாங்க. இவளை விட்டால் வேற ஆள் கிடையாதுங்கிறதுனால இவளை கேட்குறாங்க. அப்போ உடனே அந்த ஒரு பிரிட்டிஷ் ஆர்மியோட ஒரு மேஜர் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த பொண்ணோட இடது கையை வெட்டுங்கிறாரு. இடது கையை வெட்டணும் வலிச்சாலும் உண்மையை சொல்லிடுவாங்கன்ட்டு. இடது கை வெட்டினாலும் சொல்கிறாங்க, சொல்ல முடியாது, எனக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறான். உன்னை வலது காலை வெட்டுங்கிறாரு. மாறுகால் மாறுகையை வாங்குற மாதிரி இடது கையை வெட்டி வலது காலை வெட்டுறாங்க. அப்பயும் சொல்ல மாட்டேங்கிறார். திரும்ப இடது காலை வெட்டிட்டு திரும்ப வலது கையும் வெட்டுறாங்க. நாளையும் வெட்டியாச்சு, அதாவது ரெண்டு கையும் வெட்டியாச்சு, ரெண்டு காலையும் வெட்டியாச்சு. அப்பயும் சொல்ல மாட்டேங்கிறா. அப்புறம் கழுத்தையும் வெட்டுறாங்க, சொல்லவே மாட்டேங்கிறான். அதனால தான் வேலுநாச்சியார காப்பாற்ற முடிஞ்சிச்சு அந்த அம்மாவால். இன்னைக்கு சிவகங்கை போனீங்கன்னாக்க வெட்டுடை அம்மன் கோயில்னே ஒரு கோயில் இருக்கு. வேலுநாச்சியார் வந்து அவங்கள வந்து அந்த இந்த அம்மா வந்து இடையர் குடத்து அம்மாவாக இருந்தாலும் என்னோட லைஃபை காப்பாத்தினது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோவில் கட்டி அந்த கோவிலுக்கு தன்னோட தாலி வைரத்தாலியே கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அதுமாரி ஆளுங்க வாழ்ந்த ஊர் நம்ம தமிழ்நாடு. அடுத்தது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னா, குயிலின்னு ஒருத்தவங்க. இந்த குயிலிங்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா, அவங்களோட படைத்தளபதி. படைத்தளபதினாக்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிடணும் அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்றப்ப அதுக்கு வந்து தலைமை தாங்கி நடத்த போறது நான் தான். ஆங்கிலேயரோட மெயின் பவர் என்ன அப்படின்னாக்க பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் குண்டுகளும் தான். அது எல்லாம் அந்த கோவில் பக்கத்துல சுருட்டி வச்சிருக்காங்க. நம்ம அந்த கோவில்ல இருக்க ஆயுத கடங்க ஒழிச்சிட்டோம்னாக்க அவங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த குயிலிங்கிறவங்க. ஸோ 18 பேர் உள்ள பேர் போறாங்க அந்த கோயிலுக்கு. இந்த குயிலிங்கிற அம்மா என்ன பண்றாங்கனாக்க, தன்னோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா நெய்யை ஊத்திக்கிட்டே போறாங்க. கடைசியில போயிட்டு உடம்புல தானே நெருப்ப பத்த வச்சுக்கிட்டு அந்த ஆயுத கடங்குக்கு போறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் சூசைட் அட்டாக். உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் சூசைட் அட்டாக் பண்ணது ஒரு நல்ல காரியத்துக்காக பண்ணது வந்து குயிலிங்கிறவங்க தான். புரியுது. இன்னைக்கு நீங்க சிவகங்கை போனீங்கன்னாக்க அவங்களுக்கு ஒரு நினைவு தூண்டிருக்கு. அந்த இடத்த போய் நிறைய பேர் மரியாதை செலுத்துவாங்க. அடுத்தது காமராஜர். காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வீட்டில எல்லாம் நம்மளுக்கு சாப்பாடு நம்ம வீட்டில் கிடைச்சிருது. ஒரு நாளைக்கு காமராஜர் கார்ல போயிட்டு இருக்காரு. யாரு காமராஜர் அப்படின்னு சொன்னா நம்மளோட சீஃப் மினிஸ்டர். இவருக்கு அப்புறம் வந்தவங்க யாரையுமே நான் சீஃப் மினிஸ்டரா கன்சிடர் பண்றது கிடையாது. எப்படி நான் அப்துல் கலாம் மட்டும்தான் மதிக்கிறனோ அதே மாதிரி காமராஜர் மட்டும்தான் ஒரு பொலிட்டீஷியனா பார்க்க முடியும். ஏன்னா அவர் பொலிட்டீஷியனாவே இல்லை. அவர் எப்போதும் மக்களுக்காக பணியாற்றணும்னு பார்ப்பாரு. அவர் இப்போ போயிட்டு இருக்கப்போ ஒரு பையன் மாடை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். கேட்கிறாரு, ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போலியாங்கிறாரு. ஏன்னாக்க இவர் 6வதுக்கு அப்புறமும் படிக்கல, படிக்கிறதுக்கு வசதி கிடையாது, பணம் கிடையாது அவங்கள்ட்ட. அதனால இவருக்கு வந்து படிக்கல. பின்னாடி வந்து ஒரு பெரிய முதல்வர் ஆயிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆயிட்டாரு. உடனே கேட்கிறாரு, ஏன் தம்பி நீ படிக்கலையான்ட்டு. அதுக்கு உடனே அவன் கேட்கறான், இப்ப மாடு மேய்க்கிறதுக்கு சோறு யாரு போடுவா அப்படின்னு கேட்கும். அவ்வளவுதான், அவன் போயிடுறான். போனதுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்றாரு, காமராஜர் வந்து
மெட்ராஸ்க்கு வந்தோடனே அந்த பையன் கேட்ட கேள்வி மனசுல குத்திட்டே இருக்கு. இப்ப படிக்கணும்னாக்க சோறு போடணும், இல்லைன்னா படிக்க மாட்டேன்னு சொல்றானே, இவனை படிச்சாதானே வாழ்க்கையில முன்னுக்குருவான், அவனை எப்படி படிக்க வைக்கிறது அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே வர்றப்ப, சரி ஸ்கூல்ல சாப்பாடு போட்டா எல்லாம் சாப்பாட்டுக்காவது வருவாங்க, அப்பயாவது படிப்பாங்க அப்படின்ட்டு சாப்பாடு போடணுங்க. அப்ப அதுக்கு வந்து பெரிய பெரிய மேதைகள் சி சுப்பிரமணியம் ஆர் வெங்கட்ராமன் அது மாதிரி பெரிய பெரிய மேதைகள்லாம் இருக்காங்க இவரோட மினிஸ்ட்ரியில. அவங்க எல்லாம் சொல்றாங்க இதுக்கெல்லாம் பணம் எக்கச்சக்கமா செலவாகும், அந்த அவ்வளவுக்கு பணம் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காது, நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணுங்கிறது. அதுக்கு காமராஜ் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் போய் வீடு வீடாக பிச்சை எடுக்கிறேன், பசங்களுக்கு சாப்பாடு போடுறது தான் இம்பார்ட்டன்ட்டுங்கிறப்ப வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நான் பிச்சை எடுக்கிறேன், எனக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அப்படி கொண்டு வந்தது தான் மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் வந்து இன்னைக்கு எவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, அவரு கஷ்டப்பட்டுருக்காரு, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, படிக்கலன்னு கஷ்டப்பட்டுருக்காரு. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ஈஸியாக கிடைக்குதுங்கிறதுனால அதோட அருமை நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் இன்னமும் நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ அகில உலகம் முழுக்கும் போயிட்டுருக்கு இந்த ஸ்கீம். ஓகே, ஆனால் காமராஜர் ரொம்ப சின்ன ஆள் கிடையாது, இந்த பக்கத்தில் பட்டேல் இந்த பக்கத்தில் நேரு, இவங்க ரெண்டு பேரையுமே பிரைம் மினிஸ்டர் ஆக்குறது காமராஜர் தான், இவங்க ரெண்டு பேரையுமே பிரைம் மினிஸ்டர் ஆக்குறது காமராஜர் தான், அதுதான் கிங் மேக்கர்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்க காமராஜர் ஒரு ஆன்னதி ஒரு ஸ்டேட் யூனிட்டோட பிரசிடெண்டாக தான் இருக்காரு, இவர் பிரைம் மினிஸ்டர் நேரு, இந்த பக்கத்தில் சி சுப்பிரமணியம். ஓகே, இவங்க எல்லாம் எப்படி பேசிட்டு வராங்க பாருங்க, அதாவது இவருக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்காங்க. இன்னைக்கு மாதிரி யாரும் கூட கும்பிடு போறது கிடையாது, ஏன்னா இவருக்கு வந்து இவரோட குணங்கள் இருக்குல்ல, இந்த குணங்கள்ங்கிறது வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு அவரோட நல்ல குணங்கள் இருந்ததுனால நேருவும் சி சுப்பிரமணியம் அது மாதிரி பெரிய ஆளுங்க அத்தனை பேரும் இவருக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க இவர் இப்படிதான் இருப்பாரு, தரையில உட்காந்துருக்காரு பாருங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடெண்டா இருக்கிறவரு கைத்தால போய் உட்காந்து தரையில, அதாவது இவங்க எல்லாருமே மக்களின் மக்களாக இருந்ததுனால தான் அவரை இன்னமும் நம்ம மரியாதை சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்ப மோஸ்ட்லி இப்ப நம்ம வந்து பார்த்ததுல பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருக்குமே சொல்லிடுவோம், காலுக்கு செருப்பு இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் அப்படிமா. நிறைய பேர் சார் எனக்கு செருப்பு இல்லை, என்கிட்ட பேனா இல்லை, என்கிட்ட பென்சில் இல்லை, என்கிட்ட ரப்பர் இல்லை, என்கிட்ட ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இல்லை, என்கிட்ட நல்ல புக் இல்லை, என்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, இதே மாதிரி நிறைய பேர் சொல்லலாம், சொல்லக்கூடிய சான்ஸ் இருக்கு. அவன்கிட்ட வந்து ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு, இவர்கிட்ட ஒரு ஐபேட் இருக்கு, இவன்ட்டு ஒரு லேப்டாப் இருக்கு, என்கிட்ட அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பா எனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கல அப்படின்ட்டு அதை குறை சொல்றது ரொம்ப ஈஸி. எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி சொல்லலாம். இது எப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா இருக்கும், காலுக்கு செருப்பு இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் கால் இல்லாதவனை காணும் வரை. இவருக்கு காலே கிடையாது, இங்கே செருப்பு தான் இல்லை, செருப்பு இல்லைங்கிறது இம்பார்ட்டண்ட்டா, கால் இல்லைங்கிறது இம்பார்ட்டண்ட்டா? ஸோ காலுக்கு செருப்பு இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் கால் இல்லாதவனை காணும் வரை. அதுக்கப்புறம் நம்ம காலை போயிடுச்சு, ஐயோ நம்மளுக்கு கால் இருக்கு செருப்பு தானே இல்லை பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிறோம்ல, அது மாதிரி தான் வாழ்க்கை. ஓகே, அதனால நம்ம நிலையை விட கீழே நிறைய பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ பேர் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஆண்டவன் எதை கொடுத்துருந்தாலும் அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அந்த சந்தோஷத்தை அதுக்கு மேல நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதனால இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க கடைபிடிக்கணும்னு, உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ அதை கடைபிடிங்க, எல்லாத்தையும் கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனா சொன்ன மாதிரி கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக, 500 இப்போ நான் உங்களுக்கு மொத்தம் 50 ஸ்லைடு காமிச்சிருக்கேன், 50 ஸ்லைடில் 3 ஸ்லைடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த 3 ஸ்லைடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும், 50 ஸ்லைடும் ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்புறம் அடுத்து ஒரு வாரம் கழிச்சு 4வது ஸ்லைடு உங்கள் வீடியோ அதுக்குள்ளே வந்துடும், வீடியோ திரும்பி பிளே பண்ணுறப்ப ஓ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுனாக்க அந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கனாக்க நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்.